हम स्टार्ट पॉइंट है स्वामी अड़े वाड़ी अरुड़ी वाड़ी तवे पंचपांडवर अच्युतपदाबुजयुग्मोदस्तराणिनायमेने भगवतोस्य सिंधो राजस्रण शरणं प्रपद्ये अवगतमतमानैरन्तिमोपाय निष्ठैः अधिगत परमार्थैरर्थ कामानपेक्षैः निखिल जन सुहृद निर्जित क्रोध लोभैः वर वर मुनि वृत्तैरस्तु मे नित्य योगः। श्री वैष्णव संप्रदायत्तिनुடைய पूर्वाचार्यர்களிலே இந்த पूर्वाचार्य गुरु परंपरைகளிலே சரமாச்சாரியராக அவதரித்தவர் சுவாமி மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திரத்தை உலகெங்கிலும் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஐப்பசி திருமூலத்தன்னு ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வார் எந்த திவ்ய தேசத்திலே அவதரித்தாரோ அதே திவ்ய தேசமான திருக்குறுகூரிலே அவதரித்தவர் சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வைபவத்தினுடைய ஒரு அங்கமாக மாமுனிகளுடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திரத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ அவருக்கு ஒரு உற்சவம் பண்ணோம், சேவாகாலம் பண்ணோம், ததியாராதனை பண்ணோம், பிரசாதம் சாப்பிட்டோம்னு இல்லாமல் அந்த ஆச்சாரியருடைய கிரந்தங்களை எடுத்து பார்ப்பதுதான் இந்த உற்சவத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் என்று நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆச்சாரியருடைய கிரந்தங்கள் என்ன, அந்த கிரந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற வியாக்கியானங்கள் என்ன, அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் என்ன, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட பிற்பாடு இந்த கருத்துக்களின்படி நம்மால் நடந்து கொள்ள முடியுமா, இதிலே சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை நாம் அனுஷ்டித்து பார்க்க முடியுமா என்று அதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது நம்மால் முடிந்த அளவு, ஏதோ கிரந்தத்துல இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் நாம் அனுஷ்டிக்க முடியுமான்னா நிச்சயமா முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மால் முடிந்த அளவு ஏதாவது அனுஷ்டிக்க முடியுமா என்று நாம் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்ல குறைந்தபட்சம் இத்தனை விஷயங்கள் சொல்லி இருக்கின்றன ஆனால் இவைகளை எல்லாம் அனுஷ்டிக்க முடியவில்லையே என்கிற உண்மையான ஒரு அனுதாபமாவது நாம் கொள்ள வேண்டும். ரொம்ப ஜாகிரதையா சொன்ன வார்த்தை என்னன்னா அனுதாபமாவது கொள்ள வேண்டும்னு சொல்லாமல் உண்மையான அனுதாபமாவது கொள்ள வேண்டும் என்று நான் கூறினேன். ஏன்னா அனுதாபம் கொள்ளாது போறோம்னு சொன்னா கிரந்தத்துல எவ்வளவோ சொல்லியிருக்கு என்னால் அனுஷ்டிக்க முடியல அனுஷ்டிக்க முடியலன்னு இந்த அனுதாபத்தை நாம் சொல்றது பெரிய கட்டம் இல்லை. ஆனால் அது உண்மையான அனுதாபமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இவ்வளவு சொல்லியிருக்கு என்னால் முடியவில்லையே என்ன, அந்த அனுதாபத்திலே நாம் அந்த அனுதாபத்தை கொள்ள ஆரம்பித்தாலே அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன விஷயத்தை அனுஷ்டிக்க நம்ம தூண்டும். சின்ன விஷயம் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம்னு நம்ம எல்லா விஷயங்களையும் அனுஷ்டிக்க நம்மை தூண்டும். எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளின்னு இருக்க வேண்டும், ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்றாள். அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டா அந்த அனுதாபம் தான். ஐயோ இத்தனை விஷயங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்களே, இதன்படி நம்மால் நடக்க முடியவில்லையே என்று உண்மையான ஒரு அனுதாபம் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த ஒரு கிரமத்திலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் காதலிக்கும் என்னுடைய கை என்று மணவாள மாமுனிகளுடைய திருவாய்மொழி 105வது பாசுரத்திலே சரியா 40வது பாசுரம் திருவாய்மொழியினுடைய 4வது பத்தில் இருக்கக்கூடிய 10வது திருவாய்மொழி ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியுடைய சாரத்தை மாமுனிகள் ஒரு சிறிய பாசுரத்திலே
அருளி செய்திருக்கிறார் இந்த ஒண்ணுமில்லை தேவு என்கிற பாசுரத்திலே. பாசுரத்தை அனுசந்திக்கிறேன். ஒண்ணுமில்லை தேவு இவ்வுலகம் படைத்தமால் அந்நியனாரும் அறியவே நன்னாக மூதலித்து பேசியருள் மொய்மகுழோந்தாள் தொழவே காதலிக்கும் என்னுடைய கை. இந்த பாசுரமானது ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழியுடைய சாரம் என்று சொன்னேன். இந்த ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் கூறுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டால் எம்பெருமானுடைய பரத்துவத்தை பத்தி கூறுகிறார். அதாவது நாம் இந்த லோகத்திலே எத்தனையோ தேவதைகளை பார்க்கிறோம், எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். ஒத்தொத்தரும் நான் இந்த தெய்வத்துக்கு பின்னாடி போறேன், இந்த தெய்வத்துக்கு பின்னாடி போறேன்னு எல்லாரும் கூறுகிறார்கள். ஆனால் எந்த தேவதை பத்தினால் நம்மால் இந்த சம்சாரத்தை கிழங்கறுக்க முடியும் என்று நாம் முதலிலே பார்க்க வேண்டும். அதற்கு மேலே எந்த தேவதை எல்லா தேவதைகளை காட்டிலும் உயர்ந்த தேவதை, எல்லாருக்கும் முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள்னு சொல்றோமே, அந்த முழுமுதற் கடவுள் யாருன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை தேவதைகளை எல்லாம் படைத்த தேவதை யார்? இந்த தேவதை நான் ஏதோ ஒரு தேவதையின் இடத்துல நான் போறேன்னா இதை படைத்தவன் யாரு, இதை படைத்தவன் யாரு, இதை படைத்தவன் யாருன்னு நம்ம போயிட்டே இருந்தாக்கா கடைசியில முழுமுதற் கடவுள்னு ஒரு தேவதையை நாம் போய் பார்க்க போகிறோம். அந்த தேவதை தான் ரொம்ப பரதேவதை, எல்லா தேவதைகளை காட்டிலும் உயர்ந்த தேவதை, சர்வஸ்மாத் பரன் அப்படின்னு சொல்றோம். இதுக்குதான் காரணத்துவம்னு பேர். அதாவது காரணத்துவம்னு சொன்னால் இந்த தேவதையிலிருந்து இந்த தேவதை உண்டானது, இந்த தேவதையிலிருந்து இது உண்டானது அப்படின்னு பார்த்துட்டே போகும்பொழுது எந்த தேவதைக்கு யாருமே காரணம் இல்லையோ, யாரிடத்திலையும் உண்டாகாத ஒரு தேவதை உண்டு சொன்னா அவனிடத்திலிருந்துதான் மற்ற தேவதைகள் உண்டாகிறார்கள் என்று சொன்னால் அதற்குதான் காரணத்துவம் அப்படின்னு சொல்லுவார். அந்த காரணத்துவத்தை பகவான் சிவன் நாராயணனுடைய காரணத்துவத்தை நன்றாக மூதலித்து அவனுக்கு மேற்பட்ட தேவதை இல்லை என்று கூறுகின்ற பதிகம்தான் இந்த திருவாய்மொழி பதிகம். இது மாதிரி திருவாய்மொழி பதிகங்கள் ஆழ்வார் நான்கு பாடியிருக்கிறார். அதாவது நிறைய இருக்கு, அது ஆச்சாரிய விதயத்தில் இருக்கும் பொழுது நான்கு என்று முக்கியமானதாக ஒரு நான்கு திருவாய்மொழிகளை எடுத்திருக்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அது சொல்லும் பொழுது உயர்த்தின் அணை ஒன்றுன்னு சொல்லுவார். முதல் திருவாய்மொழியான உயர்வர உயர்நலம், இரண்டாம் பத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் திருவாய்மொழியான திருநன் வீடு, அதே இரண்டாம் பத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் திருவாய்மொழியான அனைவதரவண மேல், அப்புறம் நாலாம் பத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் திருவாய்மொழியான இந்த ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழி. இந்த நான்கு திருவாய்மொழிகளிலே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கிறது. எல்லாமே எம்பெருமானுடைய பரத்துவத்தை தான் கூறுகின்றன என்று சொன்னாலும் உயர்வர உயர்நலத்திலே எம்பெருமான் எப்படி சொல்றார், அதாவது ஆழ்வார் எம்பெருமானை எம்பெருமானுடைய பரத்துவத்தை எப்படி மூதலிக்கிறார், அதை எப்படி அவர் நிர்தாரணம் பண்ணி நமக்கு காட்டுகிறார் என்னால் வேதங்களை வேதாந்தங்களை கொண்டு எம்பெருமானை அவர் நிர்தாரணம் பண்ணுகிறார். திண்ணன் வீடு என்கிற அந்த திருவாய்மொழியிலே அது அவதாரத்துவே பரத்துவம், முதல் திருவாய்மொழியே உயர்வர உயர்நலத்த பரத்துவே பரத்துவம்னு சொல்லுவார். திண்ணன் வீட வந்து அவதாரே பரத்துவம், அவதாரங்களில் இருக்கக்கூடிய சில சில சேட்டிதங்கள் சில விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய அந்த பரத்துவத்தை ஆழ்வார் மூதலித்தார் திருநன் வீடுல. அனைவதரவனை மேல் என்கிற திருவாய்மொழியில எம்பெருமான் எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருக்கிறார் என்று அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவனுடைய பரத்துவத்தை ஆழ்வார் மூதலிப்பார். இந்த திருவாய்மொழியிலே ஒன்னும் தேவம் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன பண்றாருன்னா எம்பெருமானுடைய இந்த அர்ச்சாவதாரத்திலே அவன் இவ்வளவு சௌலபியத்தோடு எழுந்தொழிருக்கிறானே. இப்ப எம்பெருமான் இவன் தான் சர்வஸ்மாத் பரன், இவன் தான் பரதேவதை, இவன் தான் முழுமுதற் கடவுள் என்று நான் தெரிந்து கொண்டேன். அவனை போய் எங்க பத்துறது, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா அவன் எங்கேயோ திருப்பார்கடலில் இருக்கிறான், இல்ல அவன் எங்கேயோ பரமபதத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா விஷயத்த தெரிஞ்சுட்டேன், ஆனா அவனை போய் பத்துவதற்கு எனக்கு இடம் எதுன்னு தெரியவில்லை, எங்க போய் நான் அவனை சேவிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் கஷ்டமாயிடும். அதனால ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா எம்பெருமான் பரதேவதைன்னு நீ எங்க தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால் அர்ச்சாவதாரத்திலே தெரிந்து கொள்ளலாம். நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே அவன் திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவன் ஆதிப்பிரான், ஆதிப்பிரான் அந்த திருநாமமே ரொம்ப அழகான திருநாமம், ஆதிப்பிரானாய் அவன் எழுந்தொழிருக்கிறான். ஆதிப்பிரான் அப்படின்னு சொன்னால் அவன் தான் முழுமுதற் கடவுள், இந்த பேரே அதை காட்டி கொடுத்து அவனுடைய திருநாமமே அதை
காட்டி கொடுத்து விடுகிறது அவன்தான் முழு முதற் கடவுள் என்று. அப்ப நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு ஆழ்வார் அந்த திருக்குறுகுறியில எழுந்தருளிருக்கக்கூடிய ஆதிப்பிரான் எம்பெருமான் விஷயமான இந்த திருவாய் மொழியில எம்பெருமானுடைய காரணத்துவத்தை எல்லாம் நிரூபித்து அவதாரே அதாவது அர்ச்சாவதாரே பரத்வம் என்கிற விஷயத்தை மூதலித்து காட்டுகிறார் இந்த திருவாய் மொழியிலே. இந்த திருவாய் மொழியினுடைய சாரமான இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம் முதல்லயே சொன்ன ஒண்ணுமிலை தேவு இவ்வுலகம் படைத்தமால் அந்நியன ஆறும் அறியவே நன்னாக மூதலித்து பேசியருள் மொய்மகுழோன் தாழ் தொழவே காதலிக்கும் என்னுடைய கை என்பது ரொம்ப அழகான ஒரு சுருக்கமான பாசுரம். மனவாள மாமணிகளுடைய ஒரு தனிச்சிறப்புன்னா இது. எந்த மனவாள மாமணிகள் பத்தி உபன்யாசம்னு சொன்னா இந்த விஷயத்த சொல்லாம இருக்கவே முடியல. ஆச்சரியம் எத்தனை வாட்டி நினைச்சாலும் அது ஆச்சரியத்திலே நம்மை ஆழ்த்துகிறது. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதமேன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக தெளிவாக எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி சொல்றவர் தான் உண்மையான கவின்னு சொல்லுவார். அதாவது உண்மையா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார்னா ரொம்ப கடமுடன் ரொம்ப கஷ்டமா யாருக்குமே புரியாத மாதிரி நிறைய சம்சய விபரியங்கள்னு சொல்லுவார். இது இது அர்த்தமா அது அர்த்தமானு நம்ம எப்படி நம்மள குழப்பி விட்டு விஷயங்களை சொல்றவா நிறைய பேர் இருக்கா. ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை சாதாரணமா நாம ஒரு லோகத்துல பார்க்கும் பொழுதே ஒருத்தரை பார்த்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா சாதாரண சின்ன விஷயத்த ரொம்ப காம்ப்ளெக்ஸா பேசி கஷ்டமா பேசி அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரணமா சொன்னா புரிஞ்சிடும் அந்த விஷயத்த அப்படி சொல்லுவார். ஆனா இன்னும் சில பேர் எப்படி இருப்பாருன்னா கஷ்டமான விஷயத்த கூட அது அப்படியே அவ சொல்ற ஒரு விதத்திலே பார்த்தால் ஓஹோ இவ்வளவுதான் சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அது மாதிரி முக்கியமா இந்த மாதிரியான வேதாந்த விஷயங்களோ இன்னும் இந்த மாதிரி திவ்ய பிரபந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதை கஷ்டமா சொல்லாமல் மனவாள மாமணிகளுக்கு உண்டான தனிச்சிறப்பு என்னன்னா சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லணும். முதல்ல ரொம்ப வளவளன்னு பெருசா சொல்லிட்டாலும் கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் தெளிவாக சொல்ல வேண்டும். ரொம்ப தெளிவா இதுதான் இவர் சொல்ல வருகிறார் இவருடைய திருவுள்ளத்திலே இதுதான் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக அதை சொல்ல வேண்டும். இதுவா அதுவா இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா ஒருவேளை இப்படி நினைச்சிருக்கலாமோ இல்லை இப்படி நினைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நாம் நினைப்பதற்கு இடம் கொடுக்காமல் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். சுருக்கமாக தெளிவாக அதுக்கு மேல சுருக்கமாக தெளிவாக சொன்னா போருமா சொல்ற வார்த்தைகள் எல்லோருக்கும் புரிய வேண்டும். ரொம்ப சாதாரண ஒரு தமிழில என்ன மனவாள மாமணிகள் காலம்னா இன்னைக்கு எப்படியும் 650 வருஷம் ஆயிடுத்து. திருவாய்மொழி நூத்தந்தாதி அவர் அருளி செய்தே ஒரு 600 வருடங்கள் ஆகியிருக்கு. ஆனா 600 வருடங்களுக்கு முன்னால் அவர் அருளி செய்த பாசுரங்கள் உபதேச ரத்ன மாலையாக இருக்கட்டும் இல்ல திருவாயுமொழி நூத்தந்தாதியாக இருக்கட்டும் இல்ல ஆர்த்தி பிரபந்தமா இருக்கட்டும் எது எடுத்துட்டாலும் ரொம்ப அழகா எளிமையா நமக்கு புரியும்படியாக நம் போன்ற ஒரு மந்த மதிகளுக்கும் புரியும்படியாக அவருடைய பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன என்பது மனவாள மாமணிகளுடைய தனிச்சிறப்பு. இதுதான் அவருக்கு அந்த விஷத வாக்சிகா மணிகள் அப்படின்னு ஒரு பிருதம் ஒரு திருநாமம் நாம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன விசத வாக்சிகா மணிகள் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் இப்ப நான் சொன்ன விடயங்கள் தான். சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். ஒரு வார்த்தை அதிகமா சேர்க்காமல் ஒரு எழுத்து குறைக்காமல் சுருக்கமாக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக அதை சொல்றது மனவாள மாமணிகளுக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு என்பதை நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். இந்த ஒண்ணுமிலை தேவு என்கிற பாசுரத்தை அவர் அருளி செய்கிறார். என்ன சொல்றார் இவ்வுலகம் படைத்த இந்த பாசுரத்தினுடைய பாசுர அர்த்தத்தை முதல்ல பார்த்து விடுவோம். இவ்வுலகம் படைத்த மாலன்றி ஒன்றும் தேவு இல்லை. பாசுரத்துல அப்படி இருக்கும் பொழுது இப்படி மாறி இருந்தா கூட இதுக்கு அன்வயம்னு ஒன்று சொல்லுவார். இப்படி அன்வயம் பண்ணிண்டாதான் இந்த ஆணு பூர்வி அன்வயம்னு சொல்லுவார். இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த மாதிரி ஆர்டர்ல நாம் வச்சு பார்த்தாதான் அது அர்த்தம் நமக்கு சரியா புரியும். எந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களா இருக்கட்டும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த அன்வயத்தை முதல்ல நாம பண்ணிக்கணும். அன்வயத்தை சரியா பண்ணிட்டோம்னா அர்த்தம் தன்னடையே கிடைத்து விடும். இப்ப ஆழ்வார் ஒண்ணுமிலை தேவி இவ்வுலகம் படைத்தமால் அந்நியன ஆறு அறியவே என்ன மனவாள மாமணிகள் அருளி செய்திருக்கிறார். இதை நாம் எப்படி அன்வயம் பண்ணிக்கொள்ளணும்னு கேட்டால் இவ்வுலகம் படைத்த மால் அன்றி ஒன்றும் தேவு இல்லை தேவு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். எம்பெருமான் இந்த லோகங்களை எல்லாம் படைத்தான் காரணம் காரணத்துவம்னு சொல்றோம். ஏன்னா இந்த லோகங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் இது ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் உண்டாயிருக்கு. ஏன்னு கேட்டால் இது ஒரு நாள் அழிய போகிறது. எந்த விஷயம் அழிகிறதோ அது உண்டானால்தான் அது அழியும். அப்ப இந்த லோகங்களை எல்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா எப்படி உண்டாச்சுன்னு நமக்கு தெரியாது சுவாமி. எத்தனையோ காலமா இருக்கு
ஆயிரம் வருஷங்களாக இருக்கிறது, லட்சம் வருஷங்களாக இருக்கிறது இந்த லோகங்கள்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், அப்போ நமக்குடைய அத்தீந்திரியமான விஷயங்களுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம்னு சொல்லுவார். நமக்கு நேரே கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாமே தெரிந்து கொள்ளலாம், அத்தீந்திரியமான விஷயங்கள் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நான் எப்படி தெரிந்து கொள்வதுன்னு கேட்டால், அதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். வேதங்கள் என்ன, தர்ம சாஸ்திரங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, திவ்ய பிரபந்தங்கள் என்ன, இதையெல்லாம் கொண்டுதான் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் அறிய முடியும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் உண்டாயிருக்கிறது என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறியிருக்கின்றன. அப்ப இவ்வுலகம் படைத்த மால் அன்றி ஒன்றும் தேவையில்லை. அப்ப இந்த எம்பெருமான் மால் என்னால் திருமால் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவனை தவிர பரதேவதை ஒன்று இல்லை, தேவ ஒன்றும் இல்லை என்று ஆறும் அறியவே, ரொம்ப அழகான வார்த்தை, ஒண்ணுமில்லை தேவை இவ்வுலகம் படைத்த மாலன்றி நன்றாக முதலித்து பேசியவருள்னு சொன்னாலே போறோம். ஆனா ஆறும் அறியவே அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் அதுக்கு காட்டியிருக்கிறார். ஆறும் அறியவே என்ன, எல்லாருக்கும் தெரியும்படியாக, எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக சில சில நியாயங்களாலே கூட ஆழ்வார் இந்த பதிகத்திலே எம்பெருமான் தான் பரதேவதைன்னு தெரிவிக்கிறார். இப்ப உயர்வர உயர்நலம்னு சொன்னால் அது பரத்வே பரத்துவம், வேத வேதாந்தங்களை கொண்டு எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஆழ்வார் நிர்ணயிக்கிறார், நிரூபித்து காட்டுகிறார், பூதலிக்கிறார்ன்றது பார்க்கிறோம். ஆனா இந்த திவித இந்த ஒரு திருவாய் மொழியிலே ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டா, சில நியாயங்களால் இது அதுல பாசுரங்கள்லாம் இருக்கு, மேல பார்க்கலாம் அதெல்லாம், அதுல நியாயங்களால என்ன பண்றாருன்னா, ஓ இதுதான் முழு முதற் கடவுள் என்ன ரொம்ப சாமானியம் சாஸ்திர வாசனை இல்லாதவனும் புரிந்து கொள்ளும்படியாக ஆழ்வார் அருளி செய்கிறார். அதனாலதான் ஆறும் அறியவே அப்படின்னு சொன்னார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எம்பெருமானுடைய பரத்வத்தை நிரூபித்து விட்ட பிற்பாடு அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா, எங்கேயோ திருப்பார்கடல் இருக்கான், அங்க இருக்கான், இங்க இருக்கான், அவனை போய் தேடிட்டு போக முடியாது, இல்ல உனக்குள்ளேயே அவன் அந்தரியாமியா இருக்கிறான்னா, இதெல்லாம் எம்பெருமானனை போய் அறிந்து கொள்ள முடியாது. எம்பெருமானை எந்த இடத்துல நாம் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும்னா, ஓரளவுக்கு விபவாவதாரத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஆனா விபவாவதாரத்துல அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னாலும் அந்த காலத்திலே நாம் பிறந்திருக்க வேண்டும். ராமன் வந்தான், கண்ணன் வந்தான்னு சொன்னா அந்த காலத்துல நாம் இருந்தோமா, எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம் தெரியாது. நம்ம கல்லா இருந்திருப்போம், மலையா இருந்திருப்போம், ஏதோ மண்ணா இருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம் தெரியாது, இல்ல ராவண கோஷ்டியில இருந்திருப்போம். அதனால அந்த காலத்திலே ஞான ஞானத்தோடு இருந்திருந்தால்தான் விபவாவதாரத்தை எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இன்னைக்குதான் நாம பிறந்திருக்கோம், இந்த விபவாவதாரங்கள்லாம் முடிந்து விட்டது, அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்துலதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆறும் அறியவே அப்படின்னு சொன்னா எல்லாரும் பார்க்கலாம். அர்ச்சாவதாரம்னு சொன்னா அதுல என்ன ஒரு பெருமைன்னு கேட்டா, பக்தர் தான் பார்க்க முடியும், நன்னா படிச்சவர் தான் பார்க்க முடியும், பணக்காரன் தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி உயர்ந்தவன் தான் பார்க்க முடியும், இந்த மாதிரிலாம் எதுவுமே வேறுபாடுகள் கிடையாது. யார் வேணுமானாலும் எம்பெருமானை போய் பார்க்கலாம். படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பண்டிதன் பாமரன், இன்னும் பணக்காரன் ஏழை, இவ்வளவு எப்படி இருந்தாலும் எம்பெருமானை பார்க்கலாம். இதோட விசேஷம் என்னன்னு சொன்னா, ஆஸ்திகன் நாஸ்திகன் என்கிற வாசியின்றி எம்பெருமானை பார்க்கலாம். ஆஸ்திகனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், நாஸ்திகனுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேன் எம்பெருமான் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. அவன் நாஸ்திகனா இருந்தா கூட எம்பெருமானை சேவிக்க முடியுமா முடியாதா? வெளியில அவன் சொல்லிக்கலாம், ஆயிரம் சொல்லலாம், பகவானிடத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, அது இல்லை, நான் எதுவும் நம்ப மாட்டேன்னு அவன் ஆயிரம் சொன்னாலும், அந்த நாஸ்திகனுக்கும் எம்பெருமான் சேவை கொடுக்கிறானா இல்லையா, அதுதான் ஆறும் அறியவே. யாரோ நாம் திருத்த வேண்டும் என்று சொன்னாலும் அவனுக்கு அந்த தன்னுடைய திவ்ய மங்களக சேவையை கொடுத்து எம்பெருமான் அவனை தனக்காக ஆக்கி கொள்கிறான் என்பது இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற அவதாரங்கள்ல அதை சொல்ல முடியாது. பக்தர்களுக்கே மற்ற அவதாரங்கள் சேவை எம்பெருமான் கொடுப்பானா மாட்டானா என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எம்பெருமானை போய் அடைய வேண்டும். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, ஒரு இன்னும் கூட சொல்லலாம், ஆஸ்திகன் நாஸ்திகன்னு சொன்ன அதுக்கு மேல ஒரு மனிதன் மிருகம்ன்ற ஒரு வாசி இல்லாமல் மனிதனுக்கு மட்டும்தான் நான் சேவை கொடுப்பேன், என்னை பார்க்க ஏதோ ஒரு பூனையோ யானையோ வந்ததுன்னா அது நான் சேவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. மிருகங்களும் எம்பெருமானை போய் சேவிக்கலாம். திருமலையில ஆழ்வார்கள்லாம் பாடும்பொழுது யானை வந்தது, புலி வந்தது, அது சேவித்தது, இது சேவித்தது, குரங்கு சேவித்தது என்னெல்லாம் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அப்போ அந்த சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் அர்ச்சாவதாரம். இன்னாருக்குதான் சேவை கொடுப்பேன், இன்ன அதிகாரம் இருந்தால்தான், இன்ன அதிகாரிக்கு தான் நான் சேவை கொடுப்பேன், இன்ன அதிகாரியிடத்துல இருந்துதான் நான் வஸ்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்வேன், இன்ன அதிகாரிகளிடத்துல இருந்தா நான் பூஜைகளை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்லாம் எம்பெருமான் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல், யார் என்னிடத்திலே வந்து நீ வந்தாலும் அவனுக்கு நான் சேவை கொடுக்கிறேன், யார் கைங்கரியம் செய்ய முன் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்
நமக்கு அந்த சௌலபியம் அதனுடைய எல்லை நிலம் அர்ச்சாவதாரம்னு சொல்றோம். சௌலபியம்னு சௌலபியம்னு சொல்றமே அது என்ன சௌலபியம்னா எம்பெருமான் அந்த சுலபனாக இருக்கின்ற தன்மை. ஆசிரியர்களுக்கு ரொம்ப சுலபமா ரொம்ப எளிமையா அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதே அதுதான் சௌலபியம். அது இன்னும் அழகா எப்படி சொல்லுவாருன்னா அடியவர்கள் இட்ட வழக்கா இருத்தல்னு சொல்லுவார். சௌலபியம்னு சொன்னா ஒரு அடியவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படி இருக்கான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம நித்தியம் திருவாராதனம் பண்றோம், நித்தியம் நமக்கு 8 மணிக்கு ஆபீஸ் போகணும். அப்ப எப்போ திருவாராதனம் பண்றோம்னா 6:30 7 மணிக்கு எல்லாம் திருவாராதனம் எம்பெருமானுக்கு தலிகை எல்லாம் பண்ணி அம்சேவம் பண்ணிட்டு நம்ம 8 மணிக்கு நாம கிளம்பிடும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்னைக்கு நமக்கு ஒரு காரியமே இல்லை, ஏதோ வேற ஏதோ வேலை வச்சுட்டு இருக்கோம், வீட்டெல்லாம் கிளீன் பண்றோம். அப்ப நம்ம என்னைக்கு அன்னைக்கு தீர்த்தம் ஆடுறோம்னா 11 மணிக்கு தான் தீர்த்தம் ஆடும். இப்ப 11 மணிக்கு அவன் தீர்த்தம் ஆடி அது வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் தலிகை பண்ணி பெருமாளுக்கு 12 மணிக்கு அம்சேவம் பண்ணும். அவன் என்னைக்காவது பெருமாள் கேட்டாரோ, என்னடா உனக்கு தானே இன்னைக்கு லீவு, டெய்லி 8 மணிக்கு போட்டியே எனக்கு சாப்பாடு, 7 மணிக்கு போட்டியே, அதே 7 மணிக்கு இன்னைக்கு பசிக்காதா, இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு சாப்பாடு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டாரா என்னைக்கான பெருமாள்? என்னைக்குமே கேட்கல. நீ எத்தனை மணிக்கு போடுறியோ நீ எப்படி போடுறியோ அதான் பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம், நிறைய நமக்கே நல்ல சத்துவ குணம் வந்து இன்னைக்கு வடை பருப்பு திருக்கணமுது அது இதுன்னு அவ்வளவு இது போடுறோம். அடுத்த நாள் பார்த்தா எனக்கு ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் மனசே இல்லை, ஒன்றும் நான் சாப்பிட போறது இல்லை, அதனால நான் என்ன பண்றேன்னா வெறும் பால் மட்டும் பெருமாளுக்கு அம்சேவ் பண்றேன். நீ தான் சாப்பிட போறது இல்ல, எனக்கு பண்ணக்கூடாதா பிரசாதத்தை என்ன பெருமாள் எனக்காவது கேட்டிருக்காரா? நீ என்ன சாப்பிடுறியோ அதை எனக்கு போடு, நீ எத்தனை மணிக்கு சாப்பிடுறியோ அப்போ எனக்கு போடு, அவ்வளவுதான். இதெல்லாம் எம்பெருமானுடைய சௌலபியம், நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி அந்த சுலபனாக இருக்கும் தன்மை அதை நாம் எங்க பார்க்கலாம், எங்கு நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதை அர்ச்சாவதாரத்துல மட்டும்தான் நாம் அனுபவிக்க முடியும். அப்ப அந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமானுடைய பெருமையை பத்தி பேசி ஆழ்வார் என்ன சொல்றார், ஒண்ணுமிலை தேவி இவ்வுலகம் படைத்தமாலன்றி ஆறும் அறியவே, யாரு வேண்டுமானாலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். அது எங்க தெரிந்து கொள்ளலாம் என்றால் அர்ச்சாவதாரத்திலே அவனை நேரே சேவித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நன்றாக மூதலித்து பேசியருள். அது நன்னா நிரூபித்து பேசணும். ஒருத்தர் நிரூபிக்கிறா பேசுறான்னு சொன்னா ஏதோ நம்ம இந்த தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய இந்த டிபேட் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இதுல எப்படி இருக்குன்னா அவன் பேசினதேதான் பேசிட்டு இருப்பான், கடைசி வரைக்கும் இவன் சொல்றத அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் சொல்றதை இவன் ஒத்துக்க மாட்டான். கடைசியில என்ன ஆகும்னா அவர் என்ன சொல்லுவார், நடுவில் இருக்கவர், நேரம் முடிந்து விட்டது, நாளை வேறு ஒரு நிகழ்ச்சியில பார்ப்போம்னு அவர் போயிடுவார். இவர் சொன்னதை இவர் ஒத்துண்டாரா, அவர் சொன்னதை இவர் ஒத்துண்டாரான்னு ஒரு ஒரு வாதம்னு இருந்தாக்கா அதுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். முடிவு எப்படி வரணும்னா இவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன், நான் சொன்னது தப்புன்னு யாராவது ஒத்தராது இசைய வேண்டும். அது மாதிரி இல்லாமல் இவன் 6 மணி கத்துறது அவன் 6 மணி கத்துறது சரி நாளைக்கு பார்க்கலான்னு போயிடுறதுனா இது வாதமே கிடையாது. ஆனா ஆழ்வாருடைய வாதங்கள்லாம் எப்படி இருக்கு, ஆழ்வார் சொல்லக்கூடிய உபதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா நன்றாக மூதலித்து பேசுகிறார். இதுக்கு மேல ஆழ்வார் இடத்துல நம்ம போய் எதுவுமே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஆழ்வார் என்ன பண்றாருன்னா ரொம்ப அழகா இந்த விஷயங்களை எல்லாம் நிரூபித்து காட்டி விடுகிறார். நன்றாக மூதலித்து பேசியருள் மொய்மகிழோன். இந்த மொய்மகிழோன் என்றால் ரொம்ப பெருமையுடைய மகிழ், அந்த வகுளாபரணர், அவர் அந்த மகிழ் மாலைன்னு சாத்தின், மகிழம்பூ மாலையை சாத்தின்னு இருக்கார். கூட ரொம்ப மகிழோன்னு வார்த்தை இந்த பாசுரத்துல மாறன்னோ சடகோபனோ வார்த்தையே கிடையாது. நன்னா பாருங்க திருவாய்மொழி 105 நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொன்னா பெரும்பாலும் ஒரு 90-95 பாசுரங்களிலே மாறன்னு சொல்லுவார், சடகோபன்னு சொல்லுவார், எடுத்து பாருங்க. ஆனா இந்த பாசுரத்துல நம்மாழ்வாருடைய திருநாமத்தை பாவனிகள் எப்படி கூறுகிறார் என்றால் மொய்மகிழோன் அப்படின்னு சொல்றார். மொய்மகிழோன் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ் வகுளாபரணர், அந்த வகுள மாலையை சாற்றி கொண்டிருப்பவர். ஏன் அப்படி சொன்னார்ன்னு சொன்னால் இந்த பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்துல நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஆட்சைத் ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன். தன்னை பத்தி ஆழ்வார் சொல்லிக் கொள்ளும் பொழுது இந்த மகிழ் மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற சடகோபன் அப்படின்னு சொன்னார். அப்ப எந்த பதிகத்திலே ஆழ்வார் தன்னை மகிழ் மாலை மார்பினன்னு சொன்னாரோ அதே பதிகத்தினுடைய சாரத்தை மாமுனிகள் அருளி செய்யும் பொழுது என்ன சொன்னார், மொய் மகிழோன்னு சொல்லிட்டார். இதுதான் அந்த மணவாள மாமுனியுடைய அது அவர் காட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சட்டிலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரொம்ப ஆராய்ந்து நுணுக்கமா பார்த்தால்தான் அவர் போட்டிருக்கிற அந்த ஒரு ஒரு எழுத்து வார்த்தை எல்லாம் நமக்கு புரியும். அப்ப மொய்மகிழோன் அப்படின்றது ரொம்ப அழகா இந்த இடத்துல பிரயோகம் பண்ணியிருக்கலாம். மொய்மகிழோன் தாழ் தொழவே அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை
சேவிப்பதற்காகவே, தொழுவதற்காகவே, அஞ்சலி பண்ணுவதற்காகவே. காதலிக்கும் என்னுடைய கை, என்னுடைய கையானது அந்த நம்மாழ்வாரை சேவிப்பதற்காகவே ஆசைப்படுகின்றது, ஆசைப்படுகின்றன அப்படின்னு என்ன சொல்றார்? நம்மாழ்வாரை சேவிக்கணும்ன்றதுதான் தன்னுடைய ஆசை, தன்னுடைய கரணங்களுக்கு ஆசை என்பதைத்தான் இந்த திருவாய்மொழி 105வது பாசுரத்திலே மாமுனிகள் தெரிவித்தார். இது மேலெழுந்த வாரியான, இந்த மேலெழுந்த வாரியானா என்ன, ஒரு பத உரை போலே பாசுரத்தினுடைய பதங்களுக்கு அர்த்தத்தை இப்படி கூறினேன். மேல ஒரு ரெண்டு விஷயங்கள் நாம பார்க்கலாம் இந்த விஷயத்துல, இந்த பதிகத்துல. இந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஆழ்வார் எப்படி நிரூபிக்கிறார் என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த காதலிக்கும் என்னுடைய கை அப்படின்னா அது என்ன பெரிய விஷயம் இருக்கு? அதுல அவருடைய நம்மாழ்வாருடைய திருவடிகளை சேவிப்பதற்காகவே என்னுடைய கைகள் ஆசைப்படா நின்றன அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுல என்னென்ன விஷயங்கள், முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன என்று அந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நமக்கு இருக்கக்கூடிய அவகாசத்திலே நாம் பார்க்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். இப்ப இந்த ஒன்னும் தேவம் அப்படின்ற திருவாய்மொழிக்கு எந்த திருவாய்மொழியை நாம் அனுபவிக்க ஆரம்பித்தாலும் அதுக்குரிய சங்கத்தி, சங்கத்தின்னு சொல்லுவார். அந்த சங்கத்தியை தெரிஞ்சுட்டுதான் அந்த திருவாய்மொழிக்குள்ள இறங்கணும். ஏன்னா இந்த திருவாய்மொழி என்பது நம்மாழ்வாருடைய ஒரு பக்தி யாத்திரைன்னு சொல்லுவோம். முதல்ல பொய்னின ஞானம்னு ஆரம்பித்து அவாவத்து வீடு பெத்த குருபூர் திடகோபன் அது வரைக்கும் நம்மாழ்வார் என்ன பண்றார், அவருடைய அந்த மயர்வர மதிநலம், எம்பெருமானார் அருளின மயர்வர மதிநலம், அதனாலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட ஞானத்தினை ஞானத்தினுடைய வெளிப்பாடாக இந்த பாசுரங்கள், பக்தியினுடைய வெளிப்பாடாக ஆழ்வார் பாசுரங்கள் பாடுறார். அப்படி பாசுரங்கள் பாட 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 ஆழ்வாருக்கு அந்த பக்தியானது அது பெரிய மேலே ஏறிக்கொண்டே போகிறது, பெருகிக்கொண்டே போகிறது. அதுதான் பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்லாம் சொல்லுவான். அப்ப அந்த பரபக்தி ஆழ்வாரோட பொய்னின ஞானத்துல எவ்வளவு இருந்ததோ அடுத்த பாட்டுல ரெண்டு பங்காருது, அப்புறம் நாலு பங்காருது, அப்புறம் எட்டு பங்காருதுன்னு இப்படி போயிட்டே இருந்தாக்கா அந்த கடைசியில சூழ்ந்த இதுல வரும் பொழுது பெத்தினி போக்குவரோ முதல் தனி வித்தேயோ அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் பொழுது அந்த பரபக்தி எப்படியா பரஜானமாயி பரமபக்தி ஆகி கடைசியில ஆழ்வார் அவாவத்து வீடு பெத்த குருகூர் சடகோபன் என்று பரமபதத்தை தாம் அடைந்து விட்டதாக இந்த திருவாய்மொழியை தலை கட்டுகிறார். அது ஆழ்வாருடைய பக்தி யாத்திரை தான் இந்த திருவாய்மொழி அப்படின்றது, திருவாய்மொழியும் பிரபந்தங்கள் அப்படின்னு சொன்ன விற்பாடு. நேரம் ஒன்னும் தேவம், ஒன்னும் தேவம்ல ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம அப்படி அனுபவிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன அனுபவிச்சார், அதுக்கு முன்னாடி என்ன அனுபவிச்சார்னு அந்த சங்கதி தொடர்புன்னு சொல்லுவார். அந்த தொடர்பை தெரிஞ்சாட்டா, தொடர்பு நாம் தெரிந்து கொண்டால்தான் ஓ இந்த பதிகத்தை இதுக்காக இந்த காரணத்துக்காக ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஆழ்வார் ஏதோ இன்னைக்கு ஒன்னும் தேவம் எழுதினார், எழுதி தூங்கிட்டார், திருப்பி நாளை காத்தால எழுந்து ஓ நாலு பத்து முடிஞ்சுட்டா இப்ப அஞ்சாம் பத்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எழுது. அப்படி சாதாரண கவிகள் போல ஆழ்வார் இந்த திருவாய்மொழி பாடலையே, ஆழ்வாருடைய பக்தி பரிவாகம் தான் இந்த திருவாய்மொழி. அந்த தான் அனுபவித்த எம்பெருமானை தான் எப்படி அனுபவிக்கிறாரோ அப்படியே நமக்கு பாசுரங்களாக வெளிக்கொண்டு வந்து நம்மையும் ஆழ்வார் அந்த அனுபவத்திலே ஆழ்த்துவதுதான் இந்த திருவாய்மொழி அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுக்கு என்ன சங்கதி அப்படின்னா கொஞ்சம் கீழே ஒரு ரெண்டு மூணு திருவாய்மொழி முன்னாடி போகணும். இது நாலாம்பத்தினுடைய 10வது திருவாய்மொழி. நாலாம்பத்தினுடைய 6வது திருவாய்மொழியில ஆழ்வாருக்கு என்ன ஆறுதுன்னா மோகித்து விழுந்து விடுகிறார். எம்பெருமான் கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்பதற்காக என்று அவர் மோகித்து விழுந்து விடுகிறார். அப்போ அவருக்கு என்ன, நான் ஒரு நாயகியனுடைய தன்மை ஏற்பட்டு விடுகிறது கீர்ப்பாரையாமினி என்கிற திருவாய்மொழியில. அப்ப அவருடைய திருநாமத்தை, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த தோழி வந்து அவள் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால்தான் இவள் வந்து தரிப்பாள்னு சொல்லி, அப்ப வேற ஏதோ கட்டி வீச்சு எல்லாம் வரா, தேவதாந்திர கட்டி வீச்சு எல்லாம் வரா, அவள்லாம் இல்ல இவள்லாம் அதெல்லாம் நடக்காது, நீ வந்து ஸ்ரீ வைஷ்ணவ கட்டி வச்சிய கூட்டிடுவான்னு உன்னித்து மக்கள் தெய்வம் தொழால் அவனையல்லால் மன்ன படுமறை வானனைவன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே அப்படின்னு கண்ண எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால்தான் இவள் உணர்வாள் என்று சொல்லி அவளை அந்த பராமுச நாயகி உணர்த்துகிறார்கள். உணர்த்தினே அவர் எழுந்து உட்கார்ந்துக்கிறார் நம்மாழ்வார். எழுந்து உட்கார்ந்தா என்ன ஆறுதுன்னா பகவான் இன்னும் வரவில்லை, முகத்துல இருந்து எழுந்தினார் பகவான் வரவில்லைன்னு தெரியறது. உடனே அவர் என்ன சொன்னார், சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து மேலவந்தன் மேனி கண்டு மேவுதற்கு சாலவருந்து இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு இருந்தனே. அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தால் உணர்ச்சியை பெற்றார் ஆழ்வார் உணர்ந்து அவனுடைய மேனி கண்டு மேவுதற்கு, எம்பெருமானுடைய நேர சேவித்து அவனை கட்டிக்கணும் பேசணும் இதெல்லாம் ஆசைப்பட்டார் ஆழ்வார், ஆனா கிடைக்கவில்லை. உடனே சால வருந்தி ரொம்ப வருத்தமுற்று இரவும் பகலும் எப்போ சதாசர்வ காலமும் எம்பெருமானுடைய திருநாமத்தை கூப்பிட்டு கொண்டே இருந்தார் அப்படின்றது இது 7வது திருவாய்மொழியுடைய சார். அதுக்கு மேல 8வது திருவாய்மொழியில என்ன பண்ணார்,
ஐயோ என்ன இவ்வளவு நான் கதறுறேன், எம்பெருமான் வரவே இல்லையே, எவ்வளவு நான் கதறிருப்பேன், எம்பெருமான் வரவே இல்லைன்னு ஆழ்வார் நினைத்தார். அப்படி நினைச்ச உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானை நம்ம இடத்துலயே கொண்டு சேர்க்கவில்லை இந்த இந்திரியங்கள், இந்த ஆத்மா. எம்பெருமான் வந்து இதை கை கொள்ளவில்லை, எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படவில்லை இந்த ஆத்மாத்மீயங்கள்னு சொல்லுவோம், ஆத்மாவும் அதை சார்ந்த விடயங்கள். ஆனால எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்ன, அந்த ஏராளம் இறையோரும் என்ற திருவாய் மொழியிலே அவர் என்ன சொல்றாரு, இது இது வேண்டாம், அது வேண்டாம், வளைய வேண்டாம், மணிமாமை புறவிலமே அது வேண்டாம் அப்படின்னு. ஏறு திருவுடைய ஈசன் உகப்புக்கு வேறுபடி என் உடமை மிக்க உயிர் தேருங்கால், எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு கைங்கரியம் பண்ணல, அவனுடைய உகப்புக்கு இது போய் சேரவில்லை என்னால், என்னுடைய ஆத்மாவாக இருக்கட்டும், ஆத்மீயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு எந்தனுக்கும் வேண்டா என்று மாறன், இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று எல்லாத்தையும் ஆழ்வார் இது வேண்டாம் அது வேண்டான்னு அப்படின்னு, அந்த ஆத்மா வேண்டான்னு ஆழ்வார் எல்லாவற்றையும் ஒரு உதறி தள்ளிவிட்டு பேசுகிறார். இது எட்டாவது திருவாய்மொழி. அப்படி பேசிட்டே இருக்கிற ஆழ்வார் பேசினா, இந்த சம்சாரத்துல நமக்கு யாராவது துணை கிடைப்பாளா, ஏன்னா ரொம்ப வருத்தத்துல இருக்கார், எம்பெருமானை பிரிந்து எம்பெருமான் வரவில்லையேன்னு ஆழ்வார் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார். அப்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது நாம என்ன பண்றோம், நேச்சுரலா நம்மளுடைய ஃபீலிங் என்னன்னா, கொஞ்சம் யாராவது இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது இருக்காள், யாராவது இருந்தாக்கா அவளோட ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் இந்த வருத்தம் நமக்கு குறையும், நம்ம சாதாரணமா நம்ம இது நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப ஆழ்வார் அப்படி லோகத்தை பார்த்தார், இந்த வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கணும்னா, ஆனா ஷேர் பண்ணிக்கணும்னா யாரோ ஒருத்தர் தெருவில் போறவரை கூப்பிட்டு நான் வருத்தத்தை சொல்றேன், நீ என்னோட பகிர்ந்து அவனோட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. யாரிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள முடியும்னா, நம்மை போலவே இருக்கக்கூடியவர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ள முடியும், இல்ல இந்த இவன் படுற துக்கம் என்னதுன்னு புரிந்து கொள்பவன் இடத்துலதான் நாம் வந்து வருத்தப்பட முடியும். அந்த காலத்துல வேடிக்கையா சொல்லுவா, யாரோ வீட்டுல திருடம் வந்துட்டு திருடிட்டு போயிட்டான், இவங்க உங்க வீட்டுல திருடம் வந்துட்டானே அப்படின்னு ஒரு பத்து வீட்டுல இருந்து வந்து உட்காந்துருவாள், வந்து உட்காந்தா என்ன ஆகும்னா, ஒத்தொத்தரும் அவாத்துல எப்படி திருட்டு போனது அப்படின்றத சொல்ல ஆரம்பிப்பான், உங்க வீட்டுல இப்படி போச்சா, எங்க வீட்டுல வந்து அப்படி போச்சு அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த பத்து பேர் அந்த திருட்டு கதை அந்த எப்படி திருடு போனதுன்னு கதையை சொல்லும் பொழுது, இந்த இப்ப புதுசா இன்னைக்கு திருடு போயிருக்கேன் இவனுக்கு என்ன ஆயிடும்னா, இவனுடைய வருத்தம் அப்படியே குறைஞ்சு விடும், பரவாயில்ல எல்லாருக்கும் போயிருக்கு நமக்கு இவ்வளவுதான் போயிருக்கு அப்படி ஏதோ ஒண்ணு, அந்த கொஞ்சம் அவனுடைய சிந்தனையெல்லாம் மாற்றி கொஞ்சம் அவனுக்கு அந்த ஆறுதல் என்பது ஏற்படும்ன்றது பார்ப்போம். அது மாதிரி ஆழ்வார் பார்த்தார், இதையெல்லாம் இந்த வருத்தத்தை நான் போக்கிக் கொள்வதற்கு இங்கே சம்சாரத்திலே துணை இருக்கிறதான்னு பார்த்தார். யாருமே இல்லை, இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, சம்சாரத்துல இருக்கவாள்லாம் நம்ம தானே இருக்கோம், இங்க நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம், எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க வஸ்திரம் கிடைக்கும், எங்க பணம் கிடைக்கும், எங்க ப்ரமோஷன் கிடைக்கும், எங்க வேலை கிடைக்கும், எங்க எப்படி போனா கல்யாணம் ஆகும், இப்படியே தான் நம்ம இவாள்லாம் சுத்தின்றோம். அப்போ இவர்களுக்கு ஆழ்வாருக்கும் ஒரு ஆழ்வாருடைய நிலையே வேற, எம்பெருமானை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது, சம்சாரிகளுடைய நிலைமையே வேற. அவருக்கு என்னன்னா, எம்பெருமானம் மட்டும்தான் தெரியாது, மீதி எல்லாம் தெரியும். ஆழ்வாருக்கு என்னன்னா வேற எதுவுமே தெரியாது, எம்பெருமான் மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த எப்படி இதை போய் சேர்க்கிறது, ஆழ்வாருடைய வருத்தத்தை சம்சாரிகளிடத்துல எப்படி அவர் சொல்லி தன்னுடைய வருத்தத்தை போக்கிக் கொள்ள முடியும், தன்னுடைய வருத்தத்தைக்கு ஆறுதல் அவர் எங்கு தேட முடியும், எங்கேயுமே தேட முடியல அவரால். சரி பார்த்தார் ஆழ்வார், இவாளுக்கு இது என்ன உலக இயற்கை என்ன, அத ஒரு பத்து பாட்டு ஒன்பதாம் திருவாய் மொழி, நன்னாதார் முருவளிப்ப அப்படின்னு, அது என்ன பண்ணார், இல்ல இப்படி போயிட்டு இருக்கா எல்லாம், அது பணம் பின்னாடி போறா, இது பின்னாடி போறா, இவ என்ன உலகி இருக்கை, இவை என்ன உலகி இருக்கைன்னு, அது நன்னாது மாலடியை நானிலத்தே வல்வினையா, எண்ணாரா துன்பமுறி இவ்வுயிர்கள் தன்னிமையை கண்டிருக்க மாட்டாமல், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா ஆத்மாக்கள் இந்த லோகத்துல லோகத்தவர்களுடைய அந்த ஆத்மாவனுடைய தன்னிமை, ஆத்மாவுடைய தாழ்ச்சி, இதெல்லாம் இவ்வளவு ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறது, வாளுக்கு மேல வரணும்னு கூட தெரியலையே, தாங்கள் சேற்றிலே விழுந்திருக்கிறோம் என்பது கூட புரியாமல் இவர்கள் இப்படி சுற்றின் இருக்காளே அப்படின்னு பார்த்தார். இவ என்ன உலக இயற்கை, இவை என்ன உலக இயற்கைன்னு பத்து பாட்டு அப்படியே ஆழ்வார் பாடிட்டார். தன்னிமையை கண்டிருக்க மாட்டாமல் கண்கலங்கும் மாறன், ஐயோ இவாள் இப்படி நாசமா போறாளே அப்படின்னு யோசித்தார். இதுதான் ஒன்பதாம் திருவாய் மொழி. பத்தாம் திருவாய் மொழியில ஆழ்வார் என்ன சொன்னார்னா, சரி இவாளை எப்படியாவது திருத்த முடியுமான்னு பார்க்கலாம், இவாளை திருத்தணும்னு சொன்னால், இவாளுக்கு இந்த சம்சார பீஜமாகிற இவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு தேவதையனுடைய காலில் எல்லாரும் விழுந்திருக்கா போய், இந்த தேவதையனுடைய காலில் விழுந்ததுனால இந்த தேவதைகள்லாம் எப்படிப்பட்ட தேவதைகள்னா, சம்சார பீஜமான தேவதைகள்னு சொல்லும். இந்த தேவதை கிட்ட போனா சம்சாரம் வளருமே தவிர சம்சாரம் ஒரு நாளும் போகவே போகாது. பீஜம்னா என்ன, விதைன்னு சொல்றேன், விதையை போட்டா என்ன வரும்,
மரம் முளைக்குமே தவிர மரம் அழியாது. அப்ப இந்த தேவதைகள் இடத்துல போனா சம்சாரம் ஆகிற மரம் அது எப்படின்னா வளர்ந்துட்டே போகுமே தவிர இது ஒரு நாளும் இது முடியவே முடியாது. அப்ப என்ன நாம பண்ணணும், மாடியில வேண்டாத செடி வளர்றதுன்னு சொன்னா முதல்ல அந்த விதையை எடுத்து போட்டுட்டாக்கா அந்த செடி வளராது. வெறும் செடியை மட்டும் வெட்டிட்டே இருந்தாக்கா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த செடி வளர்ந்துடும். ஆனா விதையை எடுத்து போட்டுட்டோம்னா அந்த செடி வளரவே வராது. இப்ப இவர்களுடைய இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு நாம சொல்றோம். சாதாரணமா எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் நம்முடைய அலுவலகங்கள்ல சொல்லுவா, இந்த பிரச்சனையை நீ வந்து சால்வ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா, சால்வ் பண்ணிட்டேன்னா இது எப்படி சால்வ் பண்ணதாகும், நீ ரூட் காஸ் போய் சால்வ் பண்ணாதான் இது சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணதான் ஆகும். அதனால ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணியா, அது பண்ணியா, இது பண்ணியான்னு கேட்கறேன். அப்ப எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதனுடைய ரூட் காஸ் என்னன்றத பார்த்து அந்த ரூட் காஸை நாம் எராடிகேட் பண்ணாதான் பிரச்சனை சால்வ் ஆகுமே தவிர, மேலே இருக்கிற பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன்னா நாலு நாள்ல மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடும். அதான் இதுல சொல்லும்போது நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்றேன். வெறும் வியாதியை மட்டும் நாம போக்கணும்னு சொன்னா போறாது, அந்த வியாதிக்கு மூலம் எதுவோ அதை நாம் போக்கினால்தான் அது வியாதி நல்லா போகும்னு சொல்றோம். அது மாதிரி இந்த சம்சாரமாகிற வியாதி இதுக்கு எது ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தார் ஆழ்வார். ஓஹோ, இவாள்லாம் தேவதாத்திரங்கள்ல போய் இருக்கிறா, அங்க போனா என்ன கிடைக்கும் அவளுக்கு, மறுபடியும் இந்த சம்சாரம் தான் கிடைக்கும். அந்த தெய்வங்கள் என்ன, அதுங்க இருக்கக்கூடிய அல்ப சக்தினாலே இவனுக்கு பணத்தை கொடுக்கறது, காசை கொடுக்கறது, வீடு வாசல், பிள்ளை குட்டி அப்படின்னு அவ்வளவுதான் அந்த தெய்வங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா மோட்சம் வேணும்னு சொன்னா அதை பகவான் தான் கொடுக்க முடியும், நாராயணன் தான் கொடுக்க முடியும். அந்த தேவதைக்கு இடத்துல போனா இது இந்த ஐஸ்வர்யம் இதுதான் கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டா மறுபடியும் என்ன ஆகுறதுன்னா அவளுக்கு சம்சாரம் வளர்ந்துட்டு தான் போகுமே தவிர, சம்சாரம் ஒரு நாளும் இது வேறறுத்து மோட்சத்துக்கு போக முடியும்னு அவளால பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா, இந்த தேவதைகளுடைய ஒரு தாழ்ச்சி, நீங்க எந்த தேவதையுடைய காலிலே போய் விழுந்திருக்கிறீர்களோ அந்த தேவதைகளே ஒரு நாள் இன்னொரு எம்பெருமானாலே பகவான் சிவன் நாராயணனாலே படைக்கப்பட்ட தேவதைகள் தான். அந்த தேவதைகளே ஒரு நாள் இந்த உலகங்கள்லாம் அழியும் பொழுது அந்த தேவதைகளே எல்லாம் அழிய போகின்ற தேவதைகள் தான். இப்படி என்னைக்கோ ஒரு நாள் உண்டாகி என்னைக்கோ ஒரு நாள் அழிய போகின்ற தேவதைகளுடைய கால்களிலே போய் நீங்கள் விழுந்தால் சம்சாரத்திலிருந்து உங்களால விடுபடவே முடியாது. அப்ப நீங்க எங்க போய் விழணும், யாருடைய காலிலே விழணும்னு கேட்டால், இந்த தேவதைகளை எல்லாம் படைத்தானே ஒரு தேவதை, பரமதேவதை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனுடைய திருவடிகளை போய் நீங்கள் ஆசிரியத்தால்தான் என்ன ஆகும், இந்த சம்சாரம் என்பது அற்றுப்போகும் அப்படின்றது இவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த என்ன சொல்றார், இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் நமக்காக ஒருவர் ஆழ்வார் உபதேசிக்கிறார் என்பதுதான் இந்த திருவாய்மொழியுடைய ஒரு சங்கதி. அதாவது ஒண்ணுமில்லை தேவு இவ்வுலகம் படைத்த மாலன்றி ஆறு அறியவே நன்றாக பூதலித்து பேசியருள் மொய்மகளோன் என்ன ஆழ்வாருடைய இந்த திருவாய்மொழியுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், மற்ற தேவதைகளுடைய தாழ்வு அந்த தேவதைகளே ஒரு கர்மத்தின் காரணமாகத்தான் பிறந்திருக்கின்றன. ஏதோ ஒரு நாள் உண்டான தேவதைகள், அது உண்டானதற்கு என்ன காரணம்னு கேட்டால், உண்டானதுக்கு அதுகளுடைய கர்மங்கள் தான் காரணம். நாம இப்ப இப்படி பிறந்திருக்கிறோம், மனிதர் மனித பிறவி, தேவ பிறவி, மிருக பிறவின்னா இதுக்கெல்லாம் இந்த தாரதமியம் இந்த ஏற்ற தாழ்வுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்தந்த ஆத்மாக்கள் அவரவர்கள் செய்த புண்ணிய பாபங்கள் தான் காரணம். ஒரு தேவதை ருத்ரனா பிறந்திருக்கா, ஒரு ஆத்மா ருத்ரனா பிறந்திருக்கிறது, ஒரு ஆத்மா பிரம்மாவா பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம் இந்த ஏற்ற தாழ்வுக்கு அப்படின்னா, அந்த கர்மங்கள் தான் காரணம். அப்ப அவனே கர்மத்தின் வசத்திலே பிடிகொண்டு என்னைக்கு தப்பிப்போன்னு தெரியாம அல்லாடின்னு இருக்கான். அவன் காலில் போய் நான் இவன் விழுந்தான்னாக்கா அவனால என்ன தர முடியும், ஒண்ணுமே தர முடியாது. மறுபடியும் அந்த கர்மத்தை போக்க அடிக்க முடிஞ்சு கர்மத்தை அப்படியே மொத்தமா அறுத்து உனக்கு அந்த கர்மமே இல்லாமல் ஆக்கி இந்த ஆத்மாவை கொண்டு பரமபதத்துல சேர்க்க முடியுமான்னு கேட்ட நிரந்தர ஆனந்தம், பரமபதம் பரமபதம்னு சொல்றமே அதுக்கு என்ன அர்த்தம்னா நிரந்தரமான ஒரு ஆனந்தம், நிரதிசய நிரந்தரமான ஒரு ஆனந்தம். அதை அந்த தேவதைகளால கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா கொடுக்கவே முடியாது. அதை இந்த லோகத்தவர்களுக்கு நாம் உணர்த்தி விட்டால் எல்லாரும் இங்க எம்பெருமானத்துல வந்து விடுவார்கள் என்ன, இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுதான் இந்த திருவாய்மொழி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ஏதோ இது மட்டும் இல்லை, பல பல நியாயங்களாலும் ஆழ்வார் இதை தெரிவிக்கிறார், வேதாந்தங்களை கொண்டு தெரிவிக்கிறார். இது இதிகாச புராண கதைகள், அதுல சொன்னா பேசனின்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்பின் அப்படின்னு சொல்ற, பேசனின்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகனவனே. உலகத்துல பார்த்தா இந்த மூன்று தேவதைகளுக்கு தான் அந்த முதல் தேவதைகள், முதலாம் திருவுருவம் மூன் நண்பர்,
ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பவர் முதல்வா. மூன்று தேவதைகள் சமமான தேவதைகள்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாதான் சமமான தேவதைகள். அவள்னா இப்போ இப்ப இதெல்லாம் சொல்றாள், அரியன் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்றாளே, எல்லாம் வந்து இந்த மூன்று தேவதைகளுக்கு பரத்துவம் இருப்பதாக லோகத்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாம் திருவுருவம் மூணு என்பர். இது சில பேர் என்ன சொல்றா, ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர். சில பேர் என்ன சொல்றான்னா, இந்த மூன்று தேவதைகள் முதல் தேவதைகள், இதுக்கு மேல ஒரு தேவதை இருக்கு அதுதான் முதல் தேவதை, ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர் என்ன ஆளாளுக்கு கற்பனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மையை என்னன்னு நம்ம பார்க்கணும்னு சொன்ன நம்மாழ்வார என்ன சொல்றாரு, பெரிய திருந்தாதி பாசுரத்திலே, நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்னே புகரிலகு தாமரையின் பூ. யார் முழு முதல் கடவுள்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா எந்த புஸ்தகத்தை பார்க்க வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம், எதையுமே பார்க்க வேண்டாம். எதை பார்க்கணும், பகவானுடைய திருநாபிய பார்த்தா போறும்னு சொல்ற. இந்த திருநாபியிலே ஒரு தாமரை இருக்கிறதே, அந்த தாமரையை பார்த்தாலே யார் முழு முதல் கடவுள்னு தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா லோகத்துல பேசுறவா என்ன சொல்றான்னா, இந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு தான் முதல் அந்த முதன்மை இருக்கிறதுன்னு சொல்றா. முதலாம் திருவுருவம் மூணு என்பர், இந்த மூணு பேரு தான் அந்த ரேஸ்ல இருக்கா. மீதி பேர்லாம் ரேஸ்லயே இல்ல, இன்னும் இந்திரனோ அக்னியோ வாயுவோ இவாழ்லாம் அந்த ரேஸ்லயே இல்ல. ரேஸ்ல இருக்கிற மாதிரி உலகத்துல நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதாவது ரேஸ்ல இருக்கான்னு நாம சொல்லல, உலகத்துல இருக்கிறவா இந்த மூன்று தெய்வங்கள் முதன்மையான தெய்வங்கள்னு சொல்றான். இப்ப இந்த மூன்று தெய்வங்களுக்குள்ளே எதுக்கு முதன்மை இருக்கிறது என்ன எப்படி நாம் தெரிந்து கொள்வதுன்னா, ஒண்ணுமே வேண்டாம், பகவானுடைய தாமரையை பார்த்தாலே போறோம். பகவான் அந்த உந்தி நாபிக்கமலம், நாபிக்கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரையை பார்த்தாலே எது முழு முதற் கடவுள்னு தெரியும். ஏன்னா அந்த தாமரையை யார் உட்கார்ந்துட்டு இருக்கா, பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா. பிரம்மா யார படைத்தான்னா, ருத்ரனை படைத்தான், நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு சிவன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்ப இந்த மூன்று தேவதைகளுக்குள்ளே முழு முதற் கடவுள் எதுன்னு கேட்டா பகவான் தான் முழு முதற் கடவுள். இந்த நாபி கமலத்துல அவன் பிரம்மாவை வச்சுட்டு இருக்கான்றது எதுக்காகன்னு கேட்டால், அந்த பரத்துவன்றது எப்பவும் மாறாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவனிடத்திலேருந்து அவன் உண்டானான், அவனிடத்திலேருந்து இன்னொருத்தன் உண்டானான்னு சொல்லிட்டாக்கா, அப்ப அந்த காரணத்துவத்தை கொண்டு பார்க்கும் பொழுது யார் எல்லாரையும் படைத்தாரோ அவர் தான் முழு முதற் கடவுள் நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா. அதுதான் இங்க சொல்ற இந்த திருவாய்மொழியில, அதுதான் சொல்ற, பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும். அது ரொம்ப அழகா வியாக்கியானம், பேச நின்ற அப்படின்னா ரொம்ப அவர்கள் எல்லாம் ஒரு தேவதைன்னு பேச நின்ற சிவன் சொன்னார். இல்ல இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னார் நம்பிள்ளைன்னு கேட்டா, இவர்கள் பேசவே அவன் நிற்கிறான்னு சொன்ன. அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கான்னு தெரியல, நான் தான் பரதேவதைன்ற எண்ணம் இருக்கான்னு. ஆனா இவாள் என்ன பண்றான், அவனை முட்டு கொடுத்து ஏதோ பண்ணி அதை இதை சொல்லி அவனை பேச, இவர்கள் பேசுவதனாலேயே அவன் நிற்கிறான். இவர்கள் பேச நின்ற சிவன் பிரமன், சிவன் பிரமன் அப்படின்னு சொல்ற. இவ பேசுறத நிறுத்திட்டான்னா அவன் கீழே விழுந்துருவானோ. அது மாதிரி பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே, எல்லாம் நாராயணன் தான் இவர்களுக்கு எல்லாம் நாயகன். எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, கபாலனன் மோக்கத்தை கண்டுகொண்டேன். ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றாரு நம்பிள்ளேன். கபால மோட்சம்னு ஒரு சரித்திரம் இருக்கிறது. கபால மோட்சம், கபால மோட்சம்னால அந்த பிரம்மாவனுடைய ஒரு தலையை ருத்ரன் கிள்ளி விடுகிறான். பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்துதான் ஒரு காலத்துல, ருத்ரனுக்கு அஞ்சு தலை. அது என்ன, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே மாதிரி அஞ்சு தலை, அவன் தலை எனக்கு அப்புறம் ஒரு பெருமையே இல்லாத போயிடுறது எனக்குன்னு சொல்லி ஒரு தலையை வெட்டிட்டான் ருத்ரன். அது வெட்டிட்ட உடனே என்ன ஆயிடுறது, பிரம்மஹத்தி தோஷமா அந்த தலை வந்து கபாலம் கையிலேயே ஒட்டின்றது. உடனே எங்க எப்போ இந்த கபாலம் நிறையிறதோ அப்போ என்ன ஆகும், அப்போ இந்த கபாலம் மறையும்னு சொல்லிட்டான். எங்கென்னமோ பிக்ஷை எடுத்து பார்த்தான், எங்கெங்கயோ போனா என்னென்னமோ பண்ணி பார்த்தான், இதுவே இல்லை. கடைசியில பத்ரிகாசிரமத்துல போய் அவன் என்ன சொன்னார், அந்த எம்பெருமான் பத்ரி நாராயணன் அவனுடைய மார்பிலிருந்து வேர்வை எடுத்து அதுல போட்டான், இளங்க அமுது நீர் திருமார்பில் தந்தான், என் எந்தாய் சாபம் தீ சந்த வெந்தாரம்பும் சுடுநீரும் மெயில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகெழும் திரியும் பெரியோன் தான் சென்று, என் எந்தாய் சாபம் தீர் என்ன இளங்க அமுது நீர் திருமார்பில் தந்தான். அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த நீரை அவன் கொடுத்த பிற்பாடு அவனுக்கு என்ன, பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரி தந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ருத்ரனுடைய சாபத்தை யார் தீர்த்தான் என்னால், எம்பெருமான் தீர்த்தான். இது எங்க போய் நான் தெரிந்து கொள்றேன்னு கேட்டா, ஏதோ எங்க புஸ்தகத்துல எழுதி வச்ச விஷயம் இல்ல. அன்பிள்ள ரொம்ப அழகா சொன்னார், உந்தா மகங்களிலே நீங்கள் எழுதி வைத்த புத்தகத்தை கண்டுகொள்ள மாட்டீங்களோ அப்படின்னு சொல்ற. உங்க வீட்டுல இருக்கிற புக்குப்பா, நான் என் வீட்டுல இருக்கிற புக்கு எடுத்து வந்து சொல்லல. உங்க வீட்டுல இருக்கிற புஸ்தகத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டா,
என்ன எழுதி வச்சிருக்குங்கன்னு பாருங்க பாருங்க. இப்ப நான் திருவல்லிக்கேணில் இருக்கேன், இங்க பக்கத்திலேயே ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. என்ன க்ஷேத்திரம்னா கபாலீஸ்வரர்னு சொல்றா. அப்ப அந்த சரித்திரத்தை அவளும் ஒத்துண்டு அந்த பேரை கொடுத்த ஒரு தெய்வத்தை வச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் என்ன அது? அப்ப இந்த கபாலரன் நோக்கத்தை கண்டுகொள்வேன் இலிங்க திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும்னு எல்லாம் இதெல்லாம் ஆழ்வார் சொல்லிட்டே வர. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சபையில சொல்ல முடியாதபடி ஆகிவிட்டது உலகத்தினுடைய ஒரு நிலைமை. நம்ம ரொம்ப அழகா ஆழ்வார் எப்படி சொல்லிருக்காரு அப்படி சொல்லிருக்காருன்னு சொன்னா முதல்ல நம்மள என்ன பண்ணுவாருன்னா கொண்டு போய் உள்ள வச்சிருவார். அப்படி எப்படி நீ அப்படி பேசின, மத இதங்களை மத உணர்வுகளை தூண்டி விட்டாய் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போய் உள்ள வச்சிடுவா. ஆனா ஆழ்வார் சொல்லியிருக்காரு, நம்மளால சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சொன்னாலும் இன்னைக்கு பிரச்சனை ரொம்ப நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அதனால ஏதோ நமக்குள்ள ஏகாந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சபையில இதெல்லாம் பேச முடியுமே தவிர வெளியில போய் இதெல்லாம் நம்ம பேச முடியுமான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால ரொம்ப சுருக்கமா எவ்வளவு சொன்னா பிரச்சனை வராம இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் அடியேன் இந்த விஷயங்களை தான் இங்க கூறுகிறேன். அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஆழ்வார் ரொம்ப அழகா இந்த திருவாய் மொழியிலே தெரிவித்தார். நிறைய இதெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாரும் இதெல்லாம் சொல்லிட்டே வந்தான். அந்த பரத்துவத்தை சொல்றதுல ஒரு ஒரு ஆழ்வாருக்கு ஒரு ஒரு சிறப்பு. பொய்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் முதல் திருவந்தாதியில ரொம்ப அழகான ஒரு பாசுரம் என்ன சொன்னார், அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல்லூர்தி உரைநூல் மறை உரையும் கோயில் வரை நீர் கருமம் அழிப்பழிப்பு கையது வேல் நேமி உருவமெறி கார் மேனி ஒன்று. இந்த எம்பெருமானுக்கும் ருத்ரனுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். பேர் என்ன ரெண்டு பேருக்கும்? ஒருத்தனுடைய பேர் அரண், இன்னொருத்தனுடைய அரண், இன்னொருத்தனுடைய பேரு நாரணன். அது நாமம், அரண் நாரணன் நாமம். ஆண்விடை புல் ஊர்தி, அவனுக்கு எருது வாகனம், இவனுக்கு கருடன் வாகனம். உரைநூல் உரைநூல் மறை, இவனை வேதங்கள் கூறுகின்றன, பகவானை வேதங்கள் கூறுகின்றன, ருத்ரனை அந்த சைவாகமங்கள் அது கூறுகின்றன. உரைநூல் மறை உரையும் கோயில் வரை நீர், ரெண்டு பேர் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா ஒருத்தன் மலையில இருக்கிறான், ஒருத்தன் நீரிலே திருப்பார்கடையில எம்பெருமான் இருக்கிறான், ருத்ரன் வந்து மலையிலே கைலாச மலையில இருக்கிறான். கருமம் என்ன, ரெண்டு பேருக்கும் என்ன இது அப்படின்னு கேட்டா காரியம் என்ன, அழிப்பு அழிப்பு. ருத்ரனுக்கு சமார கடவுள், எல்லாரையும் அழிக்கிறதுல அவனுக்கு தொழில் அவனுக்கு. இவனுக்கு அழிப்பு, எல்லாரையும் காப்பாற்றுவது ரட்சிப்பது இவனுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கணும். வரநீர் கருமம் அழிப்பு அழிப்பு. கையில என்ன வைத்துக் கொண்டிருக்கிற, கையது வேல் நேமி, அவன் கையில வேல் வச்சுட்டு இருக்கான். இவன் கையில வந்து என்ன இருக்கு, நேமி சக்கராயுதத்தை வச்சுட்டு இருக்கான். உருவம் எரிகார், அவனுடைய உருவம் ருத்ரனுடைய உருவம் எப்படி இருக்குன்னா நெருப்பான நெருப்பிலேயான உருவம், எரிய எரிய எரிகின்ற உருவம். இவனுடைய உருவம் எப்படின்னா கருப்பா கார் மேகம் போல கார் உருவம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். உடனே ஓ அவ்வளவுதான் வித்தியாசமா, இவர் ஒரு மாதிரி இருக்கார் அவர் ஒரு மாதிரி இருக்கார், ரெண்டு பேரும் சமம்னு தான் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா கடைசியில் ஆழ்வார் என்ன சொல்லிட்டாருனா, வரநீர் கருமம் அழிப்பழிப்பு கையதுவேல் நேமி உருவமெறி கார் அப்படின்னு சொன்ன ஆழ்வார் மேனி ஒன்று அப்படின்னு முடிச்சுட்டு. அப்ப மேனி ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல ஒருவன் இன்னொருத்தனுக்கு திருமேனியாக இருக்கிறான், சரீரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப யாருக்கு பரத்துவம்னா, யார் சரீரமாக இருக்கிறானோ அவனுக்கு பரத்துவம் சொல்ல முடியாது, யார் ஷரீரியாக உள்ளே இருக்கிறானோ அவனுக்கு தான் பரத்துவம் சொல்ல முடியும். அப்ப ருத்ரன் என்பவன் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறான், பகவான் எல்லாருக்கும் இருக்கா போல அவனுக்கும் ஷரீரியாக இருந்து ஆத்மாவாக இருந்து அவனை தாங்குகிறான் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அப்ப யாரு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கா அப்படின்னாலும் பரத்துவம் யாருக்குன்றது நமக்கு தெரிந்துவிடும். ஏன்னா ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இப்படி எல்லாம் கொஞ்சம் தப்பான அர்த்தங்கள்லாம் எல்லாரும் சொல்றார். ஆழ்வார் பாருங்க, முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொல்றார், எல்லாரும் சமம் தான் ஆழ்வார் சொல்றாருன்னு நினைப்பா. ஆனா உண்மையா பார்த்தா எல்லா இடத்துலயும் நாம ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கான்றத பார்த்துதான் ஆழ்வார் என்ன பேசுறாருன்னு தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, ஏதோ ஒரு இடத்துல ஆழ்வார் இப்படி சொன்னார் அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு ஆழ்வார் மூன்று தேவதைகளும் சமம்னு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நாம பார்க்கணும். எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, அடிகனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், காந்தி இருக்கார் இல்லையா, நம்மளுடைய காந்தி இருக்காரு, அவர் அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, நீ திருட கூட திருடலாம் ஆனா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார். இப்போ இது எதுக்காக அவர் சொன்னார்னு கேட்டா, பொய் சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்றதை நாம் உணர்வதற்காக அதை சொன்னேன். இப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னு கேட்ட, ஒருத்தர் என்ன பண்றான்னா, நான் காந்தி சொல்றதுதான் ஃபாலோ பண்றேன், காந்தி என்ன சொல்லிருக்கார், திருடக்கூட திருடலாம்னு சொல்லியிருக்கார், அதனால நான் திருட போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனம். இப்போ அவர் எதுக்காக அதை சொன்னார், அதுக்கப்புறம் என்ன சொல்லி, திருடக்கூட திருடலான்னு எதுக்காக சொன்னார்னா,
பொய் சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு, அது எவ்வளவு பெரிய நம்ம கஷ்டத்துல கொண்டு போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, திருடுவதை விட அந்த பொய் சொல்றது கொடியதான ஒரு செயல்னு சொல்வதற்காக அப்படி சொன்னாரே தவிர, இதை மட்டும் நாம எடுத்துட்டு இதுதான் அவர் சொல்லிருக்காரு அதை நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அது மாதிரி ஆழ்வார் இந்த இடத்த பாருங்க முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொன்னா ரெண்டா எல்லா தேவதைகளும் சமம்னு ஆழ்வார் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதுவும் முட்டாள்தனம் தான். ஏன்னா மொத்தத்தையும் பார்க்கணும், ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த ஒன்னும் தேவத்தை ஒன்னும் தேவம் என்கிற திருவாய்மொழியை பார்த்துட்டு முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு பார்த்தா, ஓஹோ அப்ப இது சொன்னா அது பொருந்தாது, அது சொன்னா இது பொருந்தாது, அது எப்படி பொருந்த விடுறதுன்னா, ஓ ஆழ்வார் என்ன சொல்றார் முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொன்னது எதுக்குன்னா, இது எல்லாருக்கும் இவன் சரீரமாக சரீரியாக இருக்கிறான், எல்லா தேவதைகளும் இவனுக்கு சரீரமாக இருந்து அந்தந்த காரியங்களை பண்ணுகிறது என்பது, அதெல்லாம் சாமானாதிகரண்யம் அப்படிலாம் சொல்லுவா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப ஆழ்வார் இப்படியும் சொல்லிருக்காரு அப்படியும் சொல்லிருக்காரு, எதை எடுத்துக்கணும்னு கேட்டா மொத்தமா பார்த்து ஆழ்வாருடைய கருத்தை எடுத்துக்கொள்ள முடியும் வேண்டுமே தவிர, ஒன்ன மட்டும் பார்த்துட்டு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பது இது ஒன்னும் தேவம் விஷயம். மேலும் முக்கியமான விஷயம் காதலிக்கும் என்னுடைய கை அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதில் ஆழ்வார் என்ன சொல்றார், ஆழ்வாருடைய இந்த அதாவது மணவாள மாமுனிகள் என்ன சொல்றார் இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டா, அந்த நன்றாக மூதலித்து பேசியருள் மொய்மகுழோன் தாழ் தொழவே காதலிக்கும் என்னுடைய கை அப்படின்னு சொல்றார். நம்மாழ்வாருடைய திருவடியை தொழுவதற்காக என்னுடைய கைகள் ஆசைப்படுகின்றன அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வியாக்கியானங்கள்ல திருவாய்மொழி 105 வியாக்கியானத்திலே இந்த பிழலோகஞ்சியர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா காட்டுறார், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த காதலிக்கையாவது கௌதூகலிக்கை ஆகவுமாம், ரொம்ப ஆசையோடு கௌதூகலிக்கைனா ரொம்ப குதூகலத்தோடு இது எப்ப கிடைக்கும் இது எப்ப கிடைக்கும்னு ஆசைப்படுகிறார் மணவாள மாமுனிகள். இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, முடியானேயில் கரணங்களின் படியாய்த்து தம் கரணங்கள் குருகூர் நம்பி மொய்கடல்களிலே காதலிக்கும்படியும் என்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை அழகா போட்டார். இதுக்கு நாம் அழகா இந்த விஷயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், முடியானேயில் கரணங்களின் படி இவருக்கு ஆசை இப்போ வந்திருக்கிறதுன்னு சொல்றார். ஆழ்வாருக்கு முடியானே அப்படின்னு ஒரு திருவாய்மொழி, மூணாம்பத்தில் இருக்கக்கூடிய 8வது திருவாய்மொழி, முடியானே மூவலகம் தொழுதேத்தும் சீரடியானே ஆழ்கடலை கடைந்தாய் குள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்ட தும்பரில் நெடியானே என்ன கிடக்கும் என்னெஞ்சமே அப்படின்னு ஒரு திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் என்ன ஆசைப்பட்டாரோ அதே ஆசையை மாமுனிகள் இங்கே ஆசைப்படுகிறார், அதையேத்தான் விரும்புகிறார்னு சொன்னார். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வாருடைய ஆசை பகவான் விஷயத்திலே இருந்தது, மாமுனிகளுடைய ஆசை ஆழ்வார் விஷயத்திலே இருக்கிறது அப்படின்றது முக்கியமான வித்தியாசம். எந்த அளவுக்கு ஆழ்வார் முடியானே என்கிற திவ்ய திருவாய்மொழியிலே பகவானை தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த அளவு இல்ல அதை விட அதிகமான அளவு மணவாள மாமுனிகளுக்கு ஆழ்வாரை தொழ வேண்டும் என்கிற விஷயத்திலே ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்றது தான் இந்த பிழலோகஞ்சியர் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார். சரி, இப்ப முடியானே அப்படின்னா அதுல என்ன இருக்கு சுவாமி, அடுத்தது அதை போய் பார்க்கணும். முடியானே மூவலகம் தொழுதேத்தும் சீரடியானே அப்படின்ற திருவாய்மொழியில ஆழ்வாருக்கு எப்படி ஆசை கரை புரண்டு ஓடினது என்று பார்க்கணும். அதை மட்டும் சுருக்கமா பார்க்கணும். முன்னாடி திருவாய்மொழி ஆரம்பிச்சாலே நம்ம என்ன சொல்றோம், முன்னாடி ரெண்டு திருவாய்மொழியாவது போய் பார்க்கணும்னு சொல்றோம், சங்கத்தி அப்பதான் நமக்கு போய் தெரியும். ஆழ்வார் என்ன பண்ணார், செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு 6வது திருவாய்மொழியில எம்பெருமானுடைய சௌலபியத்தை எல்லாம் எல்லாருக்கும் உபதேசித்தார். எல்லாருக்கும் உபதேசித்த பிற்பாடு ஆழ்வார் தேர்கடவிய பெருமான் கனைகடல் காண்பது என்பது கண்கள் என்று தம்முடைய கண்கள் அவனை காண வேண்டும் என்று விடாய்த்தபடி எம்பெருமானுடைய சௌலபியத்தை எல்லாம் உபதேசித்த பிற்பாடு எம்பெருமானை சேவிக்க வேணும்னு ஆழ்வாருக்கு ஆசை வந்துட்டு மறுபடியும் என்னைக்கு நான் காண போகிறேன், அண்ணு தேர்கடவிய பெருமான் கனைகடல் காண்பது என்னுகோள் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். அந்த எம்பெருமானை ஆசைப்பட்ட உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், அடுத்த திருவாய்மொழியில பயிலும் புலரொடி என்கிற திருவாய்மொழியில எம்பெருமானுடைய அடியவர்களை அனுபவித்தார். சுவாமி ஆசைப்பட்டது எம்பெருமானை, ஆனா அனுபவித்தது அடியவர்களைன்னு சொன்னால் இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, எம்பெருமானை ஆசைப்பட்டாலும் அந்த அடியவர்களை அனுபவித்தால் அது எம்பெருமானை அனுபவிப்பதற்கு சமம். ஏன்னா அவ அதான் சொல்லுவான், பாகவதர்களுடைய ஸ்வரூப நிரூபகத்துவேன அவனையும் சொல்லித்திரு. பாகவதர்கள் அப்படின்னு சொன்னாலே யா என்ன, பாகவதர்கள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பகவானுடைய அடியவர்கள். அப்ப பாகவதர்களை நான் அனுபவித்தேன் பாகவதர்களை சேவித்தேன் அப்படின்னு சொன்னா அதுல பகவானும் அடக்கம் தானே, யார் பாகவதர், யார் எம்பெருமானுக்கு அடியவரோ அவர்தான் பாகவதர். அப்ப அவரை பத்தி நான் பேசினேன்னு சொன்னால்
அப்ப அந்த விஷயம் பகவானை பத்தி பேசினதும் அதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொன்னார். எப்படி இருந்தாலும் வேறொன்றாக புகுந்தாலும் தன்னை ஒழிய புறம்பு ஒன்றுக்கு ஆளாகாதபடி தன் பக்கலிலே துவக்கி கொள்ளவற்றாயிலே பகவத் விஷயம் இருப்பது, அது ஒரு முதல்ல ஒரு காரணம் சொன்னார். அப்படி இல்லைன்னா கூட பகவத் விஷயம்ன்றதை விட்டுட்டு ஆழ்வாரால் இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த பகவத் விஷயம் எப்படி இருக்குன்னா தன்னை தவிர புறம்பு ஒன்றுக்கு, அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா வேற ஒரு விஷயத்தை நினைப்பதற்கு கூட நம்மால் முடியவில்லை. எம்பெருமானை நினைத்து விட்டால், எம்பெருமானை உணர்ந்து விட்டால் வேறு விஷயத்தை நினைப்பதற்கு கூட முடியாமல் அந்த பகவத் விஷயம் என்ன பண்றதுன்னா தன் பக்கம் நம்மை ஈர்த்து கொள்கிறது. அப்படிலாம் நமக்கு தெரியலையே சுவாமி, எல்லா பகவத் விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம், மற்ற விஷயங்களும் நாம நினைச்சிட்டு இருக்கோம்னா அது நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறது. ஆனா ஆழ்வார்களுடைய நிலைமைன்னா பகவத் விஷயத்தை தவிர அவர்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஆழ்வார் அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவத் விஷயத்துல அதுல அபினிவேசம் கரை புரண்டு, அதுல ஆழ்வாருக்கு எப்போ பகவத் பகவானை அனுபவிக்க போகிறோம் என்கிற அபினிவேசம், அந்த ஆர்த்தி, அந்த ஆசையெல்லாம் அப்படியே கரை புரண்டு ஓடுகிறது. என்ன அவர் என்ன பண்ணார், அந்த கரை புரண்டு ஓடினதுனால என்ன ஆயிடுதுன்னா, சாதாரணமா அந்த ஆசை இருந்தாலே ஆழ்வாரால் தாங்க முடியாது. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால், என்றுகோள் கண்பது என்றுகோள் கண்கள் காண்பதுவே அப்படின்னு கீழே சொன்னார். கண்கள் மட்டும் ஆசைப்படுகின்றன, கண்கள் மட்டும் ஆசைப்படுகின்றனன்றது போய் இந்த திருவாய்மொழியில முடியான திருவாய்மொழியில என்ன ஆயிடுதுன்னா, என்றுகோள் கண்கள் காண்பது என்னும் அளவன்றிக்கே மற்ற இந்திரியங்களும் விடாய்த்து ஓர் இந்திரியத்தினுடைய விருத்தியை மற்ற இந்திரியங்களும் ஆசைப்பட்டும். ஆழ்வாருக்கு கண்ணு ஆசைப்பட்டது, கண்ணு ஆசைப்பட்டதுன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தார். இங்க வந்து ஆசை என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், எல்லா இந்திரியங்களும் ஆசைப்பட ஆரம்பிச்சு எம்பெருமானம் அனுபவிக்கணும். கண்ணு மட்டும் இல்ல, காது என்ன, வாய் என்ன, கை என்ன, எல்லாம் எம்பெருமானம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது. நெஞ்சம் மனசு என்ன எல்லாம் ஆசைப்படுறது. ஆனா எப்படி ஆசைப்படுறதுங்கிறத கொஞ்சம் அழகான விஷயம் இருக்கு. இப்ப எம்பெருமானை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பார்க்கணும், கண்ணால தான் பார்க்க முடியும். எம்பெருமானை தொழ வேண்டும் என்று சொன்னால் கையால தான் தொழ வேண்டும், சரீரத்தால் தொழ வேண்டும். எம்பெருமானை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்காலே தான் துதிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் வேற வழி கிடையாது. கண்ணால நான் பாட முடியுமா, காதால பார்க்க முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியாது. அது அதுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுத்திருக்கிறாரோ பகவான், அதுபடிதான் நம்முடைய ஆசை இருக்குமே தவிர, அதுபடிதான் அனுபவிக்க முடியுமே தவிர, இன்னொரு ஒரு இந்திரியத்தை கொண்டு இன்னொரு இந்திரியம் பண்ற காரியத்தை நம்மளால பண்ண முடியாது. ஆனா ஆழ்வாருடைய இந்திரியம் என்ன எடுத்துன்னு கேட்டா, எல்லா ஆழ்வாரை விட இந்த இந்திரியங்களுக்கு தாகம் அதிகமா போயிடுதான். விடாய்த்து ஓர் இந்திரியத்தினுடைய விருத்தியை மற்ற இந்திரியங்களும் ஆசைப்பட்டு. கண்ணு வந்து என்ன பண்றதுன்னா பாடணும்னு ஆசைப்படுறது, வாய் என்ன நினைக்கிறதுன்னா பார்க்கணும்னு ஆசைப்படுறது, கை என்ன நினைக்கிறது, நெஞ்சம் என்ன நினைக்கிறதுன்னா எம்பெருமானை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறது. எல்லா இந்திரியங்களும் தன்னுடைய இந்திரியத்துக்கு என்ன சக்தி கொடுத்துருக்கிறானோ அதுக்கு அப்பாற்பட்டு மற்ற இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணுமோ அதையெல்லாம் நான் பண்ணணும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தது. அதுதான் ஆழ்வாருக்கு முடியானே என்கிற திருவாய்மொழி அப்படின்னு இங்க கூறுகிறார். நம்பள் மற்ற இந்திரியங்கள் மற்ற இந்திரியங்களுடைய விருத்தியை ஆசைப்பட்டு அவை எல்லாவற்றினுடைய விற்றியும் சேர்த்து தாம் ஆசைப்பட்டும். இப்ப இத்தனை இந்திரியங்கள் சேர்ந்து ஆசைப்படுகிறது, அது எல்லாத்தையும் விட ஆழ்வாருடைய ஆசை ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஏன்னா இப்படி ஆசை அப்படியே கரை புரண்டு ஓடுகிறது அந்த இடத்துல. இதுல எப்படி இருக்குன்னா, தம்மிலும் விடாய்த்த கரணங்களும் கரணங்களில் விடாய்த்த தாமுமாய். ஆழ்வாருடைய ஆசையை பார்க்கும் பொழுது இந்திரியங்களுடைய ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு, இந்திரியங்களுடைய ஆசையை பார்க்கும் பொழுது ஆழ்வாருடைய ஆசை அதிகமா இருக்கு. இப்படி இப்படி அதிகமா போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல், எல்லையே இல்லாமல் இந்திரியங்கள் ஆசைப்படுறது, ஆழ்வார் ஆசைப்படுறார், மாத்தி மாத்தி அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ன அத்தனை ஒரு விடாய் ஆழ்வாருக்கு ஆசை அபினிவேசம் எல்லாம் சொல்றது. இது எதை போல அப்படின்னு கேட்டால், க்ஷம காலத்திலே பகு பிரஜனானவன் தன் பசிக்கு ஆற்ற மாட்டாதே, பிரஜைகள் பசிக்கு ஆற்ற மாட்டாதே. ரொம்ப க்ஷாம காலம், பஞ்சத்துல பகு பிரஜனானவன், நிறைய பிள்ளை, ஏழு எட்டு பிள்ளை அந்த காலத்துல இருந்த மாதிரி, ஏழு எட்டு பிள்ளை பெற்றிருக்கான், கையில ஒண்ணுமே இல்லை, அரிசி இல்லை, ஒண்ணுமே இல்லை சாப்பிடறதுக்கு, ஒரு சொட்டு ஜலம் கூட இல்லை, ஏன்னா அவ்வளவு பஞ்சம் வந்துருச்சு. அப்ப பகு பிரஜனானவன் தன் பசிக்கு ஆற்ற மாட்டாதே, பிரஜைகள் பசிக்கு ஆற்ற மாட்டாதே, அவற்றின் வாயில் சோற்றை தான் பறித்து ஜீவிப்பது, தன் வாயில் சோற்றை அவன் பறித்து ஜீவிப்பதாய். இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம் இல்லையா, எத்தனையோ அந்த நாட்டுல இது இல்லை அப்படின்னு. இவர் என்ன பண்றான், இந்த பகு பிரஜனானவன் நிறைய பிள்ளைகள் பெற்றவன், ஏதோ கொஞ்சம் இருக்கிற சாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் போட்டானோ, போட்டா இவனுக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே அதுலேருந்து எடுத்து ஒரு வாய் இவன் எடுத்து போட்டுட்டான், இன்னொரு பிள்ளை பார்த்தான்,
இவன் வாயில எடுத்து அந்த பிள்ளை சாப்பிடுறது இதெல்லாம் சாதாரண காலத்துல நடக்கக்கூடிய காரியமே இல்லை. ஆனா ஒரு பஞ்சம் வந்துடுத்து கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கிரமங்கள்லாம் யாருமே பார்க்க மாட்டா, எல்லா கிரமங்களும் அக்கிரமமா போயிடும். அந்த மாதிரி ஆழ்வார் எனக்கு என்ன பண்றாருன்னா, அப்படி பாருங்கோ, பிரஜைகள் பசிக்கு ஆற்ற மாட்டாது, அவற்றின் வாயில் சோற்றை தான் பறித்து புஜிப்பது, தன் வாயில் சோற்றை அவை பறித்து ஜீவிப்பதாய், என் பசிக்கு என் செய்வேன், என் பிரஜைகள் பசிக்கு என் செய்வேன் என்னுமா போலே, தாமும் தன்னுடைய கரண கிரமமுமாக கரண கிராமமுமாக நோவுபட்டு கூப்பிடுகிறார் ஆழ்வார். என் நான் என் பசிக்கு என்ன பண்ணுவேன், நான் எம்பெருமான பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதை தீர்த்துப்பேனா, இல்ல இந்த இவர்கள் இந்த என்னுடைய இந்திரியங்கள்லாம் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுகின்றன, அதை தீர்க்கிறது, அந்த பசியை தீர்க்கிறதா இந்த பசியை தீர்க்கிறதா அப்படின்னு ஆழ்வாருக்கு என்ன எடுத்துன்னா, ஒன்னு ஒண்ணும் என்ன தடவும் என்ன கிடக்கும் என் நெஞ்சமே, என்ன தடவும் என் என் வாசகமே, என்ன எப்போதும் என் வாசகமே, என்ன இதெல்லாம் ஆழ்வாரு சொல்லிட்டே வர, அதுல அந்த கையானது என்ன ஆசைப்படுறதுன்னு சொல்றார் ஆழ்வார் நாலாவது பாசுரத்துல. கைகளார தொழுது தொழுது உன்னை, பைகளும் மாத்திரை போதும் ஓர் வீடின்னி, பைகோள் பாம்பேறி உரை பரனே, உன்னை மெய்கொள்ளக்கான விரும்புமென் கண்களேன்னு சொல்றோம். அதாவது இந்த கண் இருக்கே, கண்ணு வந்து எம்பெருமான பார்க்கணும்னு மட்டும் ஆசைப்படல, அது என்ன பண்றது, கைகளுடைய விருத்தியையும் ஸ்வவிருத்தியையும் ஆசைப்படுகின்றதுன்னு சொல்றார் ஆழ்வார். எல்லாம் கை எப்படி தொழுது தொழுது எம்பெருமானை சேவிக்குமோ அந்த ஆசையை இந்த கண் படுகிறது. கண்ணுன்னா பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டா போறோம், ஒரு நியாயம் இருக்கு. கையினுடைய காரியத்தை எப்படி கண்ணு பண்ண முடியும் அப்படின்னா, அது ஆழ்வாருக்கு அப்படித்தான் நடக்கும். அதான் ஆழ்வாருக்கு இந்த முடியானேயில் கரணங்களை உடையவர் அப்படின்னு எப்பவும் அடிக்கடி வியாக்கியானத்தை சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா நம்முடைய ஒரு ஒரு அல்பமான ஒரு ஞானத்தையும் நம்முடைய அல்பமான ஒரு சக்தியையும் கொண்டு ஆழ்வாரை நாம் நினைக்கவே கூடாது. எம்பெருமானுக்கு நாம என்ன பண்றோம், உண்டான இந்திரியங்களே நம்முடைய இந்திரியங்கள், அதனுடைய ஆசையை பண்ண மாட்டேன்றது. எம்பெருமானை பார்க்கணும்ன்றதுக்கு தான் கண்ணு நமக்கு கொடுத்துருக்கார். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவா கிருதா பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்த பாதாதி சம்யுதா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இந்த நமக்கு இந்த இந்திரியங்கள் அங்கங்கள்லாம் கொடுத்தது எதுக்குன்னா, எம்பெருமானுக்கு அர்ப்பணிப்பதற்காகத்தான், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் இந்த இந்திரியங்களே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறான் பகவான். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாம் பண்றதே இல்லை. அந்தந்த இந்திரியங்களுக்கு உண்டான காரியங்களே நாம செய்வதில்லை. ஆனா ஆழ்வாருக்கு எப்படி இருக்குன்னா, அந்தந்த இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுடைய காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறது, மத்த இந்திரியத்தினுடைய காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறதுன்னா, அப்ப ஆழ்வாருடைய அபினிவேசம், அப்ப அந்த இந்திரியங்களை எல்லாம் காட்டிலும் ஆழ்வாருடைய அபினிவேசம் அதிகமா இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த எம்பெருமானுடைய மேலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி என்பது எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த சும்மா காதலிக்கும் என்னுடைய கைன்னு சொல்லிட்டு போகல ஆழ்வார். கை ஆசைப்படுறது, கண்ணு வந்து கையினுடைய விருத்தியை ஆசைப்படுகிறது, வாக்கு வந்து இன்னொரு இந்திரியத்தினுடைய விருத்தியை ஆசைப்படுறது, இன்னொரு இந்திரியம் இன்னொரு இந்திரியத்தினுடைய ஆசையை ஆசைப்படுகிறதுன்னு இப்படி போயிட்டே இருந்தாக்கா, அந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து அதனுடைய ஆசை, அதை விட அதிகமான ஆசை ஆழ்வாருக்கு இருக்கிறது அப்படின்னா, இந்திரியத்தினுடைய ஆசையை விட ஆழ்வாருக்கு அதிகமான ஆசை, ஆழ்வாருடைய ஆசையை விட இந்திரியங்களுக்கு அதிகமான ஆசைன்னு இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும் பொழுது, அப்ப அந்த எம்பெருமான் மீது ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பக்தி என்ன என்பதை நம்மால் கொஞ்சம் அப்படி நினைத்து பார்க்கும்படியாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கின்றது என்று பார்க்கும். அந்த கைகளாலார தொழுது தொழுது உன்னை, கைகளால் தொழுது உன்னைன்னு சொன்னா போறோம், அது கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை ஆழ்வார் சொன்னாருன்னா, ரொம்ப பசியா இருக்கிறவன் என்ன சொல்றான், பா ரொம்ப பசியா இருக்குப்பா, இன்னைக்கு வயிறார சாப்பிடணும்னு சொல்றான், நீ சாப்பிடணும்னு சொன்னா போறோம், அது என்ன வயிறார சாப்பிடணும்னு சொன்னாக்கா, ரொம்ப பசியா இருக்கும்போது வயிறார பசியர் வயிறார உண்ணா என்னுமா போலே, உன்னை தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெறாமையாலே உறாவி கிடக்கிற இக்கைகளானவை நிறைய தொழுது வாய் வந்தபடி சொல்லவும் கை வந்தபடி செய்யும் இறை இவர் ஆசைப்படுகிறது. நிறைய தொழறோம், சும்மா எம்பெருமான பார்த்தா நாம என்ன பண்றோம், தொழறோம், கையை கூப்பிட்டு மறுபடியும் கை எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா ஆழ்வாருக்கு அப்படிலாம் கிடையாது, அவருக்கும் ஒரு வாடி சேவிச்சா போருமா, அவர் கைகளால் ஆற வயிறுக்கு எவ்வளவு பசி இருந்தா ஒருத்தன் சொல்லுவான் இன்னைக்கு நான் வயிறார சாப்பிடணும்னு சொல்லுவான். அது மாதிரி ஆழ்வாருக்கு எவ்வளவு பசி இருந்ததானால், பசினால் பகவத் விஷயத்துல எவ்வளவு அபினிவேசம் ஆசை இருந்ததானால் ஆழ்வார் அப்படி சொல்லுவார், கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை. அது எப்படி தொழுது எவ்வளவு சொல்லணும்னா, எத்தனை நாளை சுவாமி, அரை மணி காலமா, ஒரு மணி காலம் தொழுதா போருமா அப்படின்னா, இல்ல இல்ல, வைகளும் மாத்திரை போதும் ஓர் வீடின் நீ, அதாவது இந்த கார்த்தால ராத்திரி அப்படின்லாம் கிடையாது, எப்பவுமே எம்பெருமானை நாம் சேவித்துக் கொண்டே இருக்கும், இந்த கைகளானவை சேவித்துக் கொண்டே இருக்கும், நாள்தோறும்
அது தன்னிலும் ஒரு க்ஷணமும் இடைவிடாதே, ஒரு நாளைக்கு ஒழுகால் தொழுது தேவையற்றிராதே, இடைவிடாதே தொழுது. நாமெல்லாம் என்ன பண்றோம்னு காட்டுறப்பர் நாம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழுது தேவையற்றிராதே, அது நாம பண்றது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதுவாது நம்ம சேவிக்கிறோம் நினைக்கிறேன், இங்க இருக்கிறவாளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அப்படி இருக்கிறவாதான் இந்த சபையில இருக்கிறார்கள். பொதுவா நாம் லோகத்திலே பார்த்தால் அது கூட பண்றது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சேவிக்கிறவா கூட கிடையாது இங்கேயும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சேவிச்சுட்டு அப்பா இன்னைக்கு நான் சேவிச்சுட்டேன்பா எம்பெருமான கை என்னுடைய கை தொழுதா எடுத்து நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போயிடும், அது மாதிரி இல்லாமல் வைகளும் மாத்திரை போதும் இடைவீடின் ஒரு க்ஷணம் கூட விடாமல் 24 மணி காலமும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார். கைகளால் ஆற கை, அதுவும் கை ரொம்ப வயிறார சாப்பிடணும்னு ஒருத்தன் சொல்றா போல, அது வைகளும் மாத்திரை போதும் ஓரியுடி ஒரு க்ஷணமும் விடாமல் இது மாதிரி தொழ வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார். இதுதான் அந்த முடியானேயில் கரணங்கள் உடையவர் ஆழ்வார். 10 பாட்டு இப்படியே தான் போகும், ஒரு ஒரு பாட்டு எடுத்து அனுபவிச்சால் ரொம்ப அழகா இருக்கும். பைகள் பாம்பேறி உரைபரனே உன்னை மெய்கொள்ளக்கான விரும்புமென் கண்களே, உன்னை உண்மையா பார்க்கறது. ஆழ்வாருக்கு மானச அனுபவம் தான் கொடுத்துட்டே இருக்கா எம்பெருமான், நேர்ல ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்கல. அது மெய்கொள்ளக்கான விரும்புமென் கண்களே, என்ன தடவும் என் கைகளே, என்ன எப்போதுமென் வாசகமே, என்ன கிடக்கும் என் நெஞ்சமே என்று இப்படியே தன்னுடைய கரணங்கள் எல்லாம் எப்படி ஆசைப்பட்டது என்று ஆழ்வார் முடியானே என்கிற திருவாய் மொழியிலே பகவத் விஷயத்திலே எப்படி ஆசைப்பட்டன கரணங்கள் என்பதை தெரிவித்தார். அதே விஷயத்தை மணவாள மாமுனிகள் நம்மாழ்வார் விஷயத்திலே தன்னுடைய கையானது என்ன ஆசைப்படுகிறது என்பதை தெரிவித்தார். இப்ப அதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு தெரிஞ்சு விட்டதா? ஆனா ஆழ்வார் ஆசைப்பட்டது பகவத் விஷயம், அதுலயே ஆழ்வாருக்கு அவ்வளவு ஆசைன்னு சொன்னா, இங்க மாமுனிகள் ஆசைப்படுவது அந்த பகவத் விஷயத்தை விட உயர்ந்ததான பாகவத விஷயம், அதாவது நம்மாழ்வாருடைய விஷயம், நம்மாழ்வாருடைய திருவடிகளை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்னு சொன்னா, அந்த விடாயை விட இந்த விடாய் பெருசு, நம்மாழ்வாருடைய ஆசையை விட மணவாள மாமனிகளுடைய ஆசை பெருசு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முடியானேயில் கரணங்களில், அதாவது முடியானே என்கிற திருவாய் மொழியிலே ஆழ்வாருடைய கரணங்கள் எப்படி ஆசைப்பட்டவோ அதை போல மாமுனிகள் இங்கே ஆசைப்படுகிறார். ஆனா வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார் பெருமாளிடத்திலே ஆசைப்பட்டார், மணவாள மாமுனிகள் ஆழ்வாரிடத்திலே ஆசைப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய திருவாய் மொழிகள் திருமொழிகள்லாம் இருக்கு. இந்த முடியானே மாதிரியே ஒரு திருமொழி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார், அது நீணாகம் சுத்தின்னு 11 பத்தில் இருக்கக்கூடிய மாத்தமுழா என்கிற திருவாய் மொழிக்கு முன் திருவாய் மொழி. நீணாகம் சுத்தி என்கிற திருவாய் மொழியில அவர் என்ன சொன்னாருன்னா, பூணார மார்பனை புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண் என்னும் கண்ணல்ல கண்டாமே. இது ஆழ்வார் வந்து கண்கள் ஆசைப்படுகின்றன கண்ணால பார்க்கணும்னு அன்பயத்துல சொன்னார், அதையே வியதிரேகத்துல சொல்றார் திருமங்கை ஆழ்வார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் என்பதனாலே அவர் என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானுடைய பார்க்காத யாருடைய கண் இருக்கோ அது கண்ணே கிடையாது, அவனை தொழாத கை எதுவோ அது கையே கிடையாது, அவனுடைய சரித்திரத்தை அவனுடைய கீர்த்திகளை கேட்காத செவிகள் எதுவோ அது செவியே கிடையாது. அதெல்லாம் சொல்றார், கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, அவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டாமே. அவனுடைய பெருமையை பேசாதவன் பேச்சு அது என்ன பேச்சு, அது உண்மையான பேச்சே கிடையாது, அதெல்லாம் இருந்தும் இல்லாததுக்கு சமம். ஒருத்த இருக்கான் ஆனா அவன் இல்லை, இவன் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவன் இருந்தும் இல்லாததுக்கு சமம்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இப்படிப்பட்ட இந்திரியங்கள், எம்பெருமானை பத்தி பாடாத பேச்சு, எம்பெருமானை பார்க்காத கண், எம்பெருமானை பத்தி கேட்காத செவிகள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாத கை கால்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாத இந்த உடம்பு, எம்பெருமானை பத்தி நினைக்காத மனசு, இதெல்லாம் உண்மையான அதெல்லாம் இந்திரியங்களே கிடையாது. 10 பாட்டிலையும் ஆழ்வார் சொல்ற நீணாகம் சுத்தி என்பதுல, அதுல ஓடாரி மாலை முடியானை பாடாதார் பாட்டென்னும் பாட்டல்ல கேட்டாமே, அவனை கைதொழா கையல்ல கண்டாமே, அவனை தொழாத கைகள் கையே கிடையாது அப்படின்னு நம்மாழ்வார் எந்த விஷயத்த சொன்னாரோ அவர் அன்மயத்துல சொன்னார், என்னுடைய கைகள் ஆசைப்படுகின்றன ஆசைப்படுகின்றன, அது ஆசைப்படாத கைகள் அது பிரயோஜனம் இருந்தும் இல்லாததற்கு சமம் என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார். அதனால ஆழ்வார்கள் என்ன தெரிவித்தார்கள், பகவத் விஷயத்திலே எந்த விஷயத்தை ஆசைப்படுகின்றன தங்களுடைய இந்திரியங்கள் அப்படின்னு ஆழ்வார்கள் தெரிவித்தார்களோ அதே ஆசையை மணவாள மாமுனிகள் கொண்டிருந்தார், ஆனால் பகவத் விஷயத்திலே கொள்ளவில்லை. பகவத் விஷயத்தை காட்டிலும் உயர்ந்ததான பாகவத விஷயம் ஆழ்வார் விஷயமாக அந்த ஆசையை மாமுனிகள் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அதுதான் மாமுனிகளுக்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பு. மாமுனிகளுடைய பிரபந்தங்களோ அவருடைய கிரந்தங்களோ எடுத்து பார்த்தாக்கா பகவத் விஷயத்தை பத்தின கிரந்தங்கள் அதெல்லாம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும், பாகவத விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். உபதேச ரத்ன மாலைன்னு எடுத்துக்கிறோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் பகவத் விஷயம் இருக்கா
இல்ல அடியவர்கள் விஷயம் இருக்கானா? எவ்வளவு தேடி 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 பார்த்தாலும் பகவானை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடைக்காது உபதேசத்துல மாலையில. எல்லாம் எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால்னு ஆரம்பித்தார், எந்த எதிராசருக்கு இன்னருளுக்கு என்னும் இலக்காகின்னு முடிச்சார். நடுவில் சொன்னதெல்லாம் என்ன? நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் என்ன? நம்பிள்ளையனுடைய வைபவம் என்ன? உள்ளலோகாச்சாரியுடைய வைபவம் என்ன? ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணின ஆச்சாரியர்களுடைய வைபவங்கள் என்ன? ஆழ்வார்களுடைய வைபவங்கள் என்ன? அவர்கள் அவதரித்த திருத்தலங்களின் வைபவங்கள் என்னன்னு மொத்தம் சொன்னது என்னன்னா, ஒண்ணு கூட பகவானை பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது அந்தந்த ஊர்களை சொல்லும் பொழுது தன்னா ஒரு 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 ஏதாவது ஒரு திவ்யதேசத்தை சொல்லும் பொழுது திருக்குறுகூர் அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு சம்பந்தம் இருக்குமே தவிர, மனவாள மாமனிகளுடைய உண்மையான அந்த இடத்துல திருவுள்ளம் என்னன்னா பகவானை பத்தி பேசணும்ன்றது எண்ணமே இல்லை. அதே மாதிரி எதிராஜ வம்சத்தை எடுத்துப்போம், அதுல பகவானை பத்தி இல்லை. ஆர்த்தி பிரபந்தம் எடுத்துப்போம், அதுவும் பகவானை பத்தி இல்லை. திருவாயு நூத்தந்தாதி எடுத்துப்போம், அது பகவானை பத்தி இருக்குன்னு சொன்னாலும் நம்மாழ்வார் பகவானை பத்தி இப்படி சொன்னார், அந்த நம்மாழ்வாரை நான் செவிக்க வேண்டும் என்றுதான் மனவாள மாமனிகள் கூறுகிறாரே தவிர, அதுலேயும் பகவத் விஷயம் இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இருக்குன்னு சொன்னது எதுக்குன்னா, அந்த நம்மாழ்வார் சொன்ன விஷயம்னு சொல்றதுக்காக அவர் சொன்னாரே தவிர இவரா சொல்லல. நம்மாழ்வார் பகவானை பத்தி இப்படி சொன்னார், அந்த நம்மாழ்வாரை நான் சேவிக்கிறேன், அந்த நம்மாழ்வாரை சேவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அதுக்காகத்தான் சொன்னாரே தவிர வேற ஒரு காரணத்துக்காக சொல்லவில்லை. அப்ப மகா ஆழ்வார்களுக்கு பகவத் விஷயத்திலே எந்த அளவு அபினிவேசம் இருந்ததோ அந்த அளவு அபினிவேசம் மாமுனிகளுக்கு ஆழ்வார்கள் விஷயத்திலேயும் ஆச்சாரியர்கள் விஷயத்திலேயும் இருந்தது என்பதைத்தான் இந்த பாசுரத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ்னு சொல்றமே, இது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முதல் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் கொஞ்சம் நெருடலான விஷயம்தான், ஆனா சொல்லி ஆகணும் அதனால சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டால், ஆழ்வார்லாம் இப்படி ஆசைப்பட்டார், மாமுனிகள் இப்படி ஆசைப்பட்டார், காதலிக்கும் என்னுடைய கை. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்கிறதுன்னு சொல்லணும். இப்ப அடுத்தது நாம என்ன பண்ணணும்? முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயங்கள்லாம் அனுபவிப்பது எதற்காகன்னு கேட்டால், இதை ஏதாவது நாம் அனுஷ்டிக்க முடியுமா அப்படின்றத நாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுல இருந்து நாம் என்ன அனுஷ்டிக்க முடியும்னு கேட்டால், எம்பெருமானுக்கும் அடியவர்களுக்கும் நாம எப்படி கைங்கரியம் பண்ண முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இப்ப கைங்கரியம் அப்படின்றதுக்கு என்ன டெபனிஷன் கேட்டா, சுவாமி ஏதோ ஒரு கோயில்ல திருப்பணி நடக்கிறது கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னா உடனே இந்தாங்க செக் பிடிங்கோ, இந்தாங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன், எடுத்துக்கோங்க பணத்தை எடுத்துக்கோக்கோ அப்படின்றதுதான் இன்னைக்கு டெஃபினேஷன் ஆஃப் கைங்கரியம்னா, என்ன டொனேஷன் நாம கொடுக்குறோமோ அதுதான் கைங்கரியம் அப்படின்றது டெஃபினேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு உண்மையா நம்ம அர்ச்சாவதாரங்களிலே கோயில்களிலேயும் மடங்களிலேயும் திருமாளிகைகளிலேயும் பார்த்தால் எதுக்கு ஸ்கேர்சிட்டி, எதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, மேன் பவர் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். என்ன எந்த ஒரு கோயில்லையும் சுவாமி ஏதோ திருவல்லிக்கேணி மாதிரி இருக்கிற கோயில் ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணி திருப்பதி எல்லாம் உண்டுடுவோம், சாதாரணமா இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே பார்க்கும் பொழுது அங்க என்ன இன்னைக்கு பெரிய பிரச்சனைன்னு கேட்டா, எதுக்குமே ஆள் கிடையாது. சுவாமி மடப்பிடிக்கு ஆள் இல்லை, அர்ச்சகருக்கு ஆள் இல்லை, பரிசாரகத்துக்கு ஆள் இல்லை, அத்தியாபகத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு அப்படிதான் ஒரு நிலைமை இருக்கிறது. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு டொனேஷன் கொடுத்துட்டா இதுதான் என்னுடைய கைங்கரியம், நான் இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம், இந்த வருஷம் இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கேன். ஒரு 50 வருஷம் முன்னாடி நாம் யோசித்து பார்த்தால் எல்லா கோயில்களிலேயும் இது அதிகமா இருந்தது, கைங்கரிய பொருட்கள் அதிகமாக இருந்தார், ஆனா பணம் அதிகமா இல்லவே இல்லை. ₹1 கூட கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் அவ கைங்கரியம் பண்ண. இன்னைக்கு பணம் அபரிமிதமா வருது, ஆனா கைங்கரியம் பண்ணுவதற்கு எந்த திவ்யதேசத்திலையும் ஆள் இல்லை. இப்ப நாம என்ன இங்கேருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி நாம் எம்பெருமானுடைய அர்ச்சாவதார திவ்யதேசங்களாக இருக்கட்டும் நம்முடைய மடங்களாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அந்த போதிய மேன் பவர் கைங்கரியத்துக்கு மனுஷாலை எப்படி ஏற்பாடு பண்றது, எப்படி அந்த மனுஷாளுக்கு அந்த கைங்கரியத்தினுடைய ஒரு பெருமையை உணர்த்துவது, எந்த கோயில்லேயும் இதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு இல்லை அப்படி என்கிற நிலைமை வராமல் நாம் எப்படி பார்த்து கொள்வது, இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். நான் அர்ச்சாவதாரம்னா பகவான் நம்ம இடத்துல ஒப்படைத்திருக்கிறான் தன்னை, என்னை பார்த்துக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைத்திருக்கிறேன்னு ஒரு சொல்றான். அப்போ நம்ம கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொழுது அதை நாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் ஃபுல்ஃபில் பண்ணவில்லைன்னு சொன்னால் அது எந்த இடத்துல நாம் அந்த மாதிரி பண்ணுவோம், எங்க ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் லௌகீகத்தில் எங்க போனாலும் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா நாம அதை ஃபுல்ஃபில் பண்ணியே தானே கஷ்டப்பட்டாவது பண்ணுகிறோம். ஆனால் நம்ம நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எம்பெருமான் கொடுத்துருக்கிறான், அர்ச்சாவதாரத்துல என்ன நீங்க பாத்துக்க வேண்டியதுன்னு கொடுத்துருக்கிறான், ஆனால் அதை நாம் செய்யவில்லை அப்படின்னு. இப்போ செய்யறா செய்யலன்றது நான் யாரையும் பர்சனலா சொல்லலை, கோயில் இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டியை பத்தி நான் கூறுகிறேன். ஏன்னா நிறைய நம்ம வெளியில போய் பார்க்கறதுனால எந்த கோயிலையும் இதுக்கு ஆள் இல்லை சுவாமி மடப்பிடிக்கு ஆள் இல்லை பரிசாரகத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னா
நாம செய்ய வேண்டியவளை எல்லாம் பண்ணிட்டோம், நமக்கு லௌகீகத்திலே நாம் படிக்க வேண்டியதோ சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் எம்பெருமான் நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரே, அந்த பொறுப்பை நாம் எப்போ எடுத்துக்கிறது, இல்ல அதுக்கு என்ன நாம் முயற்சி பண்ணுவது, வேற யார இது பண்றது, எப்படி கோயில்களை எல்லாம் நாம் பராமரிப்பது என்பதை விஷயத்தை நாம் கொஞ்சம் ஆராய வேண்டும். இதற்கு பெரியவர்களிடத்திலே நாம் நிறைய கலந்து ஆலோசித்து இதுக்கு என்ன இன்புட்ஸ் பண்ண முடியும், இதுக்கு எப்படி நாம் பண்ண முடியும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா, எல்லாம் ஒரு சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்ற மாதிரி நான் ஒருத்தர் நினைக்கிறதுனால ஆயிடுமான்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 பேர் சேர்ந்தா அதுக்கப்புறம் 50 பேர் சேருவா, அப்புறம் 100 பேர் சேருவா, அப்புறம் 1000 பேர் சேருவா, 1,000,000 பேர் சேருவா. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஒரு மெசேஜாக இந்த ஒரு உபன்யாசத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை நாம் ஆராய வேண்டும். கொஞ்சம் அதிக பிரசங்கமான வார்த்தைகள் தான் இருந்தாலும் இந்த திவிதேசங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கும் பொழுது அந்த வேதனையின் வெளிப்பாடாக இந்த அதிக பிரசங்கத்தை அடியேன் பண்ணினேன் என்று அதற்கு வருத்தம், அதாவது என்ன சொல்றது, அதுக்கு அபராத க்ஷமனத்தை வாங்கி பண்ணிக்கொள்கிறேன். இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணலாம் என்பது ஒவ்வொரு சிவைஷ்ணமும் யோசிக்க வேண்டிய விஷயம். யாரோ ஒருத்தர் அவர் உபன்யாசம் பண்றார், அவர் யோசிப்பார், ஆச்சாரிய புருஷர் இருக்கார் அவர் யோசிப்பார், ஜியர் இருக்கார் அவர் யோசிப்பார்னு விட்டு விடாமல், இது நம்முடைய கடமை. நம்ம நம்பி எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தை, அர்ச்சாவதாரத்துல வந்து இருக்கணும்னு எம்பெருமானுக்கு அவசியமே கிடையாது. 4 நிலை இருந்தா போறோம், எதுக்கு இங்க வந்து கோயில்ல இருக்கணும்னா, நம்ம பார்த்து அவனை பார்த்துக்கிற பொறுப்பை நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறான் எம்பெருமான். நாம் எப்படி நம்முடைய வீட்டு குழந்தைகளையும் நம்முடைய மனைவி மக்களையும் நன்னா பார்த்துக்கிறோமோ அது மாதிரி அர்ச்சாவதாரத்தை நம்ம பார்த்துப்போம் என்று நம்பி வந்து அவன் உட்கார்ந்துருக்கிறான். எம்பெருமானை வந்து ஒரு திருடன் வந்து திருடின்னு போறான்னு வந்தா கூட அந்த திருடனை ஒரு அற விட்டு அவனை இது பண்ண முடியாதுன்னு, ஆனா எம்பெருமான் என்ன பண்றான், எல்லாம் நான் பக்தரிடத்துல கொடுத்து விட்டேன், என்னை பார்த்து கொள்ள வேண்டியது பக்தனுடைய கடமை, அவனுக்கு கொடுத்துட்ட பொறுப்பை அவன் எப்படி பாத்துக்கிறானோ பார்த்துக்கிட்டோன்னு நம்ம நம்பி உட்கார்ந்துருக்கான். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கொடுத்துருக்கிறான்னு இருக்கும் பொழுது அதை நாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்றது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்கிற ஒரு அதிக பிரசங்கமான ஒரு பிரார்த்தனையும் இவ்விடத்திலே வைத்து அடியனுடைய இந்த உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் இல்லை நிறைய இருக்கும், அதை க்ஷமித்தருள் வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே.